நூற்றாண்டின் பிற்பகுதியிலே செழித்து வளர்ந்த விஜயநகர சாம்ராஜ்யம் சீர்குலைந்தது. சாம்ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக தமிழகத்தின் பல பகுதிகளிலும் அதிகாரம் செலுத்திய தளபதிகள் பாளையக்காரர்கள் என்ற பெயரில் தலை தூக்கினர். எட்டிய மட்டிலும் எல்லைக்கோடு போட்டு இடைப்பட்ட பகுதிக்கு நாணயராஜா என எழுந்தனர். சிறிய நிலப்பகுதிகள் கூட பாளையங்களாக விளங்கின. அந்த அடிப்படையில் எழுந்த கற்பனை நாடுகள்தான் இந்த கதையில் வரும் வேல்பாளையமும் பனிப்பாளையமும். இரண்டையும் ஆண்டவர்கள் தமிழர்கள்தான். என்றாலும் வேல்பாளையத்திற்கும் பனிப்பாளையத்திற்கும் பரம்பரையாகவே பகை உண்டு. ஆனால் பனிப்பாளையத்தோடு உறவு பாராட்டிய தாரைக்காடு வேல்பாளையத்திற்கு பக்கத்திலே இருந்தது. ஒரு நாள் தாரைக்காட்டின் ஆகாய வழியிலே மாடப்புறா ஒன்று பறந்து வந்தது. அதன் ஜோடிப்புறாவை தேடியா கல்யாணத்துக்கு சரி, விருந்து மாளிகை சுத்தப்படுத்து, அதோடு அலங்காரங்கள் எல்லாம் தடவுடலா இருக்கணும். சரி மாமா, இதோ ஒரு வினாடியில் அந்த இடத்தை வசந்த மாளிகை போல் சிங்காரித்து விடுகிறேன். சரி. ஏய் சிங்கப்பேட்டை அண்ணா, பனிப்பாளையத்திலிருந்து விந்தியரும் தனஞ்சயனும் வருகிறார்கள். வரட்டுமே. நீ நமது ஆட்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்களுக்கு மால மரியாதை தாழ்த்து வா. மால மரியாதை அண்ணா? ஏன் மால மரியாதை எல்லாம் நம்ம கொண்டு போகணுமா? அவங்களே கொண்டு வருவாங்களா? நாம தான் கொண்டு போகணும். கொண்டு போக அண்ணா, கொண்டு போற மாலைய நாம அவங்களுக்கு போடுறதா? அவங்களே போட்டுக்குவாங்களா? நாம் போடணும். நாமும் போடணும். நாம் போடணும். நாம் போடணும் அண்ணா. புரிஞ்சது? என்ன புரிஞ்சது? புரிஞ்சது. வருகிறார் என்ற உடனே பாரேன் உற்சாகத்தை. காற்றிலே மிதக்கிறாய், ககனத்திலே பறக்கிறாய். தோற்றமும் மாறிவிட்டது. சுறுசுறுப்பும் குறுகுறுப்பும் பொடி போக்கிரு. பாரே, அவரை எப்படி வரவேற்கப் போகிறேன் என்று தெரியுமே எனக்கு. உன் மாமா இந்த தாரை காட்டுக்கே அதிபதி. அவருக்கு செல்ல பெண்ணி. காலவரை வரவேற்பதில் குறைச்சலா இருக்கும். பைத்தியம். பொண்ணும் பொருளும் தூவி அவரை வரவேற்க மாட்டேன். இதை காட்டிலே அன்பு மலர் பறித்தெடுத்து கடவுள் பார்வையனும் பட்டாடை விரித்து முன்னே பல் காட்டி முத்து நகை சொரிந்து தென்பாங்கு பெருமகனே சீராளா என்று மாலை தூடுவேன், மகிழ்வாயாடுவேன். தோலை பொயில் போலவே கீதம் பாடுவேன். தோலை பொயில் போலவே கீதம் பாடுவேன். மாமணி மேடை மேல் மாமயில் போலவே நான் நிகழ்ந்து
போவேன் மகிழ்வாயாடுவேன் தோலை குயில் போலவே கீதம் பாடுவேன் தோலை குயில் போலவே கீதம் பாடுவேன் Thank you.
பார்த்த விதி பார்த்தபடி வாத்து சிலையாக நிற்கும் பாவையே வைத்த கண்ணை வேர்த்தெடுக்க முடியாமல் நிற்கிறாயே நின்றபடியே தூங்குகிறாயோ அன்றி முதல் காலை வரை அரைக்கணமும் இமைக்காது வந்தால் வரவேற்பது எப்படி என்று சிந்தித்துக் கொண்டிருந்தேன் வந்தீர்கள் கண்டேன் நான் எண்ணியபடி எதுவும் இல்லை மனதிலே மகிழ்வும் இல்லை ஏன் ஏங்கி ஏங்கி கண்மணியை தேடு வருவார் தன்னாளர் என்று கதைகளிலே படித்திருக்கிறேன் நீங்கள் வந்ததை பார்த்தால் எண்ணியதாகவும் தெரியவில்லை ஏங்கியதாகவும் புரியவில்லை அட பைத்தியமே நேற்று முதல் உன்னை பார்க்க போகும் மகிழ்ச்சியில் நிலை கொள்ளாமல் அல்லவோ இருந்தேன் நேற்று முதல் தானே முந்தானால் முந்தானால் உன் கனிவாய் இதழகை நினைவாக்கி நினைவாக்கி காலை முதல் மாலை வரை கற்பனையில் வாழ்ந்திருந்தேன் மாலை வரைதானே இரவில் கனவிலே நீ வந்தாய் நான் தானே வந்தேன் நீங்கள் கூப்பிடவில்லையே ஊர்மிளா யாரையும் விட உன்னை நான் அதிகமாக நேசிக்கிறேன் யாரையும் விடவா அப்படியானால் வேறு பல பெண்களையும் நேசிக்கிறீர்களோ சந்தேகம் பெண்களுக்கு தாய் வீட்டு சொத்து நீ மட்டும் அதற்கு தப்ப முடியுமா ஊர்மிளா அரண்மனை நிலா முற்றத்தில் அமர்ந்திருப்பேன் நாரை கூட்டம் படையெடுத்து செல்லும் ஒன்றை அழைப்பேன் நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படு பனையின் கிழங்கு பிளந்தன்ன பவளக்கூறுவாய் செங்கால் நாராய் போகும் வழியில் என் காதலியை கண்டால் ஒரு வண்டி நிறைய புஷ்பங்கள் தருகிறேன் கொண்டு போய் அவள் கூந்தலில் சொல்கு என்றேன் என் தலை என்ன யானை தலையா யானை தலையிலே அலைகடலை அச்சேற்றி வைத்திருக்கும் கூந்தல் ஏது குந்தி வரும் மனம் ஏது காதலரை கூட்டி வரும் மயக்கம் ஏது ஐயா கவிஞரே கற்பனா உலகத்தில் பறந்தது போதும் கொஞ்சம் பூமிக்கு வாருங்கள் வர முடியவில்லையே கண்ணே வர முடியவில்லையே பூமியில் நடந்து கொண்டிருந்த என்னை உன் உருவம் அந்தரலோகத்திற்கே அழைத்துக் கொண்டு போய்விட்டது ஐயோ பத்திரமா இறங்கி விடுங்கள் எப்படி இறங்குவேன் கைப்பிடியாக பிடித்து கீழே கொண்டு வா இல்லையே தொப்பென்று விழுந்து விடுவேன் ஊர்மிளா மனிதர்கள் மெய்மறந்து நின்றதாக கேட்டிருக்கிறோம் ஆனால் அருகனின் புல்லாங்குழல் ஓசை ஆடு மாடுகளை கூட மெய்மறக்க விட்டு விடுகிறது ஆம் சுவையான குழல் ஓசை தூரத்தில் கேட்டாலும் அவர்தான் வருகிறார் என்று அடையாளம் கண்டுபிடிக்க முடிகிறது தேன்மொழி இந்த ஓசை மந்தமாரதமும் நீலவானத்தின் நிலவும் கோலம் குழிக்கும் தாரகைகளும் நம்மை ஒரு இன்ப உலகத்திற்கு அழைத்து வந்திருக்கிறது குந்து பாடும் தென்றல் வந்து இன்பம் பொங்க வீழ்கிறதே இன்று ஆடும் முல்லையோடு கொஞ்சம் காதல் பேசுதே வெள்ளி பந்து போலே வானில் திங்கள் வந்து காயுதே அள்ளி கண்டு இன்பம் கொண்டு அன்பு தேனில் தோயுதே சேர்ந்து உன்னை காண தேடுதே விண்ணீங்கள் யாவும் சேர்ந்து உன்னை காண தேடுதே மன்னாதி மன்னன் உம்மை காண வந்து கூடுதே மன்னாதி மன்னன் உம்மை காண வந்து கூடுதே இந்து பாடும் தென்னல் வந்து இன்பம் பொங்க வீசுதே இன்று ஆடும் முல்லையோடு கொஞ்சம் காதல் பேசுதே வீணையில் எழுந்திடும் நாதமே பொன்னான வாழ்வில் இன்பம் பொங்க
நீயும் தெரிந்து கொள். வேற்பாளையாதிபதி தங்கை நான். என்ன சிரிப்பு? பொருத்தத்தை எண்ணி சிரித்தேன். பாளையக்காரர் தங்கினார், பாளையக்காரர் தம்பினி, இருவரும் ஒரே சமயத்தில் ஒரே மானை கொண்டோம். ஏறக்குறைய இரண்டு பேருடைய லக்னமும் ஒன்றாய்த்தான் இருக்கும் போல இருக்கிறது. உங்கள் தந்தை ஜோசியராக இருந்தாரோ? அது உங்கள் தந்தையைத்தான் கேட்க வேண்டும். சரி, இந்த மானை கொண்டு போக போகிறேன். அதெப்படி? ஆளுக்கு பாதிதான். சரி, போனால் போகிறது. பிச்சையாக தருகிறேன். வாழை எடு. வாழ் கூடாரத்தில் இருக்கிறது, அங்கே வாருங்கள். பாதி அறுத்து தருகிறேன். வேண்டுமானா புதுமா உயிருள்ள மானை தருகிறேன். வேண்டாம் வேண்டாம், இந்த மானில் பாதி கொடுத்தாலே போதும். இன்னும் சரியல்ல. நீங்களே அளந்து சொல்லுங்க. இதோ சரிதானா? சரியாகத்தான் இருக்கிறது. இதுவல்ல, நீ போட்ட கணக்கு முறையல்ல. சரி, வம்பதற்கு முழுமானே தருகிறேன், எடுத்துக்கொண்டு போங்க. ஆம், இதற்கு மேலும் பேசிக் கொண்டிருந்தால் வம்புதான், எடுத்துக்கொண்டு போகிறேன். இந்த மான் போதுமா? இல்லை, உயிருள்ள மான் ஒன்று. யாசகத்திலே எங்களுக்கு பழக்கம் இல்லை. யாசகம் இல்ல, அது தானாக வருகிறது. தானாக வரும் எதுவுமே சந்தேகத்திற்குரியது. தவறு. ஆட்டம் பார்க்கலாம், பாட்டு கேட்கலாம், தோட்டத்து பூவெடுத்து துல்லியமாய் அலங்கரித்து பட்டாலை மெத்திதைத்து பரிமளங்கள் தூவி வைத்து வீட்டுக்கு ஒரு இளமான் விளக்கேற்று வந்த கலைமான் என்று கொஞ்சலாம் பேசலாம், கூடவே வைத்துக் கொண்டு வாழலாம். அம்மான் இப்பெண்மா ஆபத்தான வார்த்தை. அம்மா பேசாதீர்கள். ஏன் பேசுவதால் இன்பம் பெறுவாருந்தோ? பெண்ணின் ஆசையை அறியாத ஆண்கள் உண்டோ? பேசுவதால் இன்பம் பெறுவாருந்தோ? பெண்ணின் ஆசையை அறியாத ஆண்கள் உண்டோ? சூசனையால் மனதை அறியாருந்தோ? சூசனையால் மனதை அறியாருந்தோ? யோசனையில்லாத ராஜாவுங்கோ, யோசனையில்லாத ராஜாவுங்கோ, பேசுவதான் இன்பம் பெறுவாருங்கோ? பெண்ணின் ஆசையை அறியாத ஆண்கள் உண்டோ? மின்னலிடையே கண்டு அயராருந்தோ? மின்னலிடையே கண்டு அயராருந்தோ? மீன்களையே கண்டு மயங்காருந்தோ? என்
கண்டு வெறுப்பாருண்டோ, கேணிதழை கண்டு வெறுப்பாருண்டோ, தெரிந்தும் தெரியாதவர் போலே இருப்பாருண்டோ, தேனிதழை கண்டு வெறுப்பாருண்டோ, தெரிந்தும் தெரியாதவர் போலே இருப்பாருண்டோ, பேசுவதால் இன்பம் பெறுவாருண்டோ, பெண்ணின் ஆசையை அறியாத ஆண்கள் உண்டோ, பழகு தமிழ் மொழியில் இன்பம் காணா பாமரரின் நெஞ்சம் போல் வாலிபத்திலே அழகியன் தன் நிலை கண்டும் இறங்கிடாத ஆண்களுந்தோ இந்த மாநிலத்திலே என் ஆட்டத்தை கண்டு உள்ளம் ஆடாருந்தோ என் ஆட்டத்தை கண்டு உள்ளம் ஆடாருந்தோ என் பாட்டின் போதையை பாடாருந்தோ ஆட்டத்தை கண்டு உள்ளம் ஆடாருந்தோ என் பாட்டின் போதையை பாடாருந்தோ காட்டில் என்னை கண்ட கண்ணாளனே காட்டில் என்னை கண்ட கண்ணாளனே கருத்தே அறிந்தும் இசையாது வீணே கருத்தே அறிந்தும் இசையாது வீணே பேசுவதால் இன்பம் பெறுவாருந்தோ பெண்ணின் ஆசையை அறியாத ஆண்கள் உண்டோ பேசுவதால் இன்பம் பெறுவாருந்தோ பெண்ணின் ஆசையை அறியாத ஆண்கள் உண்டோ நெறியற்றவளே எதிரே இருப்பவன் கருத்து என்னவென்று கூட தெரியாமல் வலிய வந்து மேலே விழுவது மாதர்குலத்திற்கே இழுக்கு யாரை கண்டாலும் வலை போட்டு பிடிப்பதற்கு தானா ஊரை விட்டு காட்டுக்கு வந்து கூடாரம் எடுத்துக் கொண்டிருக்கிறாள் முதல் குற்றம் என் வரையில் மன்னித்தேன் இனியாவது இவ்வாறான முறையில் யாரிடமும் நடந்து கொள்ளாது வருகிறேன் சாதாரணமான மடை நிலையம்மா உலக வரலாற்றிலேயே தானாக வந்த பெண்ணை காலால் உதைத்து தள்ளியே முதல் மடையன் ஏனடி நீ இங்கே இருந்தாய் பின் எங்கே போவேன் காரணம் இல்லாமல் அவர் உங்களை வெறுக்கவில்லை அம்மா அவளுக்கு காதலி ஒருத்திருக்கிறாள் பக்கத்து காட்டிலே என்னை விட அழகிய அவள் என்னை விட மட்டம் அப்படி இருந்துமா என்னை வெறுத்தா அண்ணி அண்ணா எங்கே அவரும் அருகனும் இப்போதுதான் மலை அடிவாரத்துக்கு போனார்கள் அது சரி வேட்டை எப்படி புலியா கரடியா மானா மயிலா மானும் அல்ல மயிலும் அல்ல ஒரு வான்கோழி கொன்றாயா உயிரோடு பிடித்தாயா இரண்டும் இல்லை தானாக வந்தது எங்கே துரத்தி எடுத்து விட்டேன் கதை சொல்லுகிறாயா இல்லை தேடி கொண்டே வரும்போது ஒரு அதிசயம் நடந்தது அதிசயமா என்ன ஒரு பெண் பெண்ணா அவள் மாயக்காரி நான் கொன்ற மான் மீதே கணை செய்தாள் தகராறு நடந்தது கூடாரத்திற்கு வா பங்கு போட்டுக் கொள்ளலாம் என்றாள் போனேன் போனால் காதல் பேசுகிறாள் கண்ணாளா என்கிறாள் தானம் பாடினால் சகித்தேன் ஆட்டம் ஆடினால் பொறுத்தேன் அண்ணாந்து வந்து என் மடி மீது விழுகிறாள் நெட்டி தள்ளினேன் நெறிகட்டவில்லை என்றேன் கண்ணுக்கு கண்ணான காதலி ஒருத்தி இருக்கிறாள் தூர போய்விடு என்றேன் துரத்தி விட்டு வந்து விட்டேன் நல்ல வேடிக்கைதான் இவள்தான அவள் திரித்த வாயை சீரழிய செய்கிறேன் நினைத்த காரியத்தை முடித்துக் காட்டுகிறேன் அப்பொழுது தெரியும் இந்த மாங்கனி யார் என்று தங்கை கவனம் தாங்க மாட்டார்கள் ஆதியந்தம் இல்லாருந்தோதியே ஆதியந்தம் இல்லாருந்தோதியே ஆண்டவரே எம்மையே ஆளும் தயாரியே ஆதியந்தம் இல்லாருந்தோதியே
வேட்டை முடிந்ததா? வேடிக்கை ஏதேனும் உண்டா? வேடிக்கை இல்லை, வேதனையான செய்தி உண்டு. வேட்டையில் வேதனை சர்வ சாதாரணம். கனைப்பட்ட புலி எதிர்த்து பாய்ந்திருக்கும், கரடி துரத்தி இருக்கும், மலைப்பாம்பு வளைத்திருக்கும், மத யானை விரட்டி இருக்கும். இல்லை, கனைப்படாமலே புலி துரத்திற்று, கதறியுடைய பெண்ணிடத்திலே காதல் பேசிற்று என்று புராணத்திலே இருக்கிறது. காட்டிலே யாராவது பாகவதர்கள் காலட்சேபம் செய்தார்களோ? இல்லை, பனிப்பாளையக்காரன் தம்பியாம் காட்டுக்கு வந்தான், என்னை கண்டான், அழகா இருக்கிறாயே என்றான். பயந்தேன், அருகிலே வந்தான், ஓடினேன், துரத்தில் என்னை வளைத்துக் கொண்டான், சொல்லி கொடுத்தான், செமிரையும் விடாமல் கெடுக்க முயன்றான். வேற்பாளையாதிபதி வில்லாரன் தங்கினான், வீணனே, அவர் கண்ணை பட்டால் அழிந்து போவாய் என்றேன். எள்ளு திருத்தம், ஏனடி பத்தினி வேஷம் போடுதாய்? கற்பு நெறிக்கும் உங்களுக்கும் என்னடி சம்பந்தம்? வேற்பாளையக்காரனுக்கு வீரன்தான் ஏதடி என்று கேவல பேச்சு பேசினான். என்ன சொல்வேன் அண்ணா, எப்படியோ தற்காத்துக் கொண்டு ஓடி வந்து விட்டேன். கங்கையை கெடுக்க முயன்றான், சமையலின் வீரத்தை பழித்தான், இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறான். யாரங்கே ஓடி வந்து விட்டது? புல்லர்களை தூள் தூளாக்கும் நேரம் வந்து விட்டது. ரத்தம் படிந்து காய்ந்திருக்கும் வேர்களை சுத்தப்படுத்துங்கள். ஓர் எங்கே என்று கேட்டு கூறித்திருக்கும் ஆட்களை கூறாக்குங்கள். திருமதி படைத்த அரைக்கூட்டத்தின் சிலமறுக்க சாவுங்கள். படை திரட்டுங்கள், வாசலைக்கு கொண்டு போங்கள். மாணவகு மரக்குளத்தில் மான் வழிக்க முயன்றவனை அங்கு அங்கமாக வெட்டுங்கள். அணு அணுவாக துண்டாக்கி நாய் நரி காக்கி கழுகுகளுக்கு இரையாக்குங்கள். அண்ணா கொஞ்சம் புரிங்கள், வெட்டி வீழ்த்தி ஒரேடியாக கொண்டு விட்டார் போதாது. அவனை கைது செய்து கதையீடு கொடுத்து சொன்ன சொல்லுக்கு மன்னிப்பு கேட்க செய்து பின்பு தூள் தூளாக்க வேண்டும். அதுவும் சரி, சொல்லாளம் பார்த்த அந்த சூதுமதி படைத்தவனை கட்டி எடுத்து வில்லாரன் அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள். அண்ணா இன்னொன்று என்ன, அவன் தலையிலே கல்லேற்றி கொண்டு வர வேண்டுமா? தேர்காலிலே கட்டி அவனை தெரு தெருவாக இழுத்து வர வேண்டுமா? சொல், இப்போதே வீரர்களை அனுப்புகிறேன். இல்லை, நீங்களே போக வேண்டும். காரணம், அந்த கடைகட்டவனுக்கு காதலி ஒருத்தி இருக்கிறார், கட்டுக்குலையாத பேரழகியவள். கற்பு நெறிக்கும் உங்க என்னடி சம்பந்தம் கேட்டானே அந்த கயவன். அவனை படிக்கு படி வாங்கும், அவளை சிறையெடுத்து வர வேண்டும், சித்திரவதை செய்ய வேண்டும். ஆமுகனை கட்டி இழுத்து அவன் கண் முன்னால் அவளை நிறுத்தி காரணாகின்ற காட்சியை என்று கூற வேண்டும். சரி, நானே படை கொண்டு செல்கிறேன். வேண்டாம், படை கொண்டு செல்லக்கூடிய அளவிற்கு பண்பான போர் தேவையில்லை. தம்பி கேட்டாயா? முழுவதும் கேட்டுக்கொண்டுதான் வந்தேன். அண்ணா சூழ்ச்சி, கத்தியின்றி இரத்தமின்றி கவர்ந்து வரும் சூழ்ச்சி. சூழ்ச்சியா? பனிப்பாளையத்தான் நமது பரம்பரை விரோதி. காட்டிலே அவனுக்கு துணைவர்கள் உண்டு. படை கொண்டு மோதினான் பகமை பனிப்பாளையத்தானுடன் இருக்கும் மாறுவேடம் அதுதான் சரியான திட்டம். மாறுவேடம் நல்ல திட்டம் தான், ஆனால் வழக்கமான தர்மமும் நியாயமும் குறுக்கிடுகிறதா அண்ணா? ஆனால் என்று ஒரு வார்த்தையை போட்டு முதல் வரியை மறுவரியால் முறிப்பது இந்த விஷயத்தில் மட்டும் வேண்டாம். சரி, நானே போகிறேன். தாமதிக்காதே, எடுத்த காரியத்தை முடித்து வா. நான் ஒரு மடையன், நீ போனால் முடியாமல் போகுமா? நாளை பொழுது விடுவதற்குள் அந்த நாசக்காரர்கள் இங்கே இருப்பார்கள். வருகிறேன்.
தங்கையே, உண்மையிலேயே மானபங்கம் நடந்ததா அல்லது நாடகம்? அண்ணா, நீ என் தங்கை ஆயிட்டே, நான் உன் அண்ணன் ஆயிட்டே, நம் இருவர் புத்தியும் ஒரே மாதிரி ஆயிட்டு. சதுரங்க ஆடலாமா? ஆடலாம். நீங்கள் இருவரும் ஆடுங்கள், நான் மத்தியஸ்தனாக இருக்கிறேன். சமையலுக்கு ஏற்பாடு செய்ய நேரமாகிவிட்டதே. சரிதான், தோற்று போகும் என்ற பயம் தெரிகிறதே. அப்படி ஒன்றும் இல்லை. ஆமா, நீ ஆடினால் உன்னை கூட அவள் வெற்றி பெற்று விடுவாள். இனி என்ன வெற்றி? அதுதான் ஏற்கனவே. நான் போகிறேன் அக்கா. யார் நீங்கள்? எங்கே அவர்கள்? உனக்கு தெரியாது? இல்லை, நாங்கள் உணவெடுத்துக் கொண்டு இப்போதுதான் வந்தோம். சிங்கப்பேட்டை, நீ நம்முடைய ஆட்களை அழைத்துக் கொண்டு போய் எல்லப்புறம் முழுதும் சுற்றி பார்த்து அவர்களுக்கு என்ன நடந்தது, எங்கே இருக்கிறார்கள் என்பதை பார்த்து வா. போ சீக்கிரம். சரி அண்ணா. வாங்க. பார்த்தாயா தம்பி, இதுதான் சிறைச்சாலை. கத்தியும் கையுமாக தெரியும் கொள்ளைக்காரர்களை தத்துவ ஞானிகளாய்க்கு வைக்கும் கலாசாலை. உத்தமர்களுக்கு இது ஓர் உல்லாசச் சோலை, உன்னை போன்ற பித்தர்களை பிழிந்தெடுக்கும் ஆலை. முறை கெட்டவனே, சாதுவேஷம் போட்டு தனியாக இருந்த எங்களை தூக்கி வந்துவிட்டு கேலி பேசுகிறாயா? கேலி? சாதுவேஷம் போட்டது ஏனென்று கேட்கிறாயா? தம்பி, கத்தி எடுத்திருப்பேன், களத்திற்கும் வந்திருப்பேன், உன் கழுத்தையும் அறுத்திருப்பேன். நீ சுத்த வீரனாக இருந்திருந்தால். பண்பு கட்டவனே, தகாத முறையில் என் தங்கையை நெருங்கினாய் நீ. யார்? யார் உன் தங்கை? என்ன பேசுகிறாய்? ஒன்றுமறியா உத்தமனே, உயிரை எடுத்துவிடு, மறவன் பொறுப்பான். மானத்தை பழிக்காதே, நாவை அறுப்பான். கூறுகிறேன் கேள் விவரமாக. காட்டிலே என் தங்கையை கண்டு கற்பழிக்க முயன்றாயினி, வாட்டமுற்ற பேதையிடம் வார்த்தை பல வீசினாயினி, அதோடு வில்லாளன் வீரத்தையும் பழித்தாயினி. கல்லா இரும்பா உன் மரம், அதை கண்டுகொள்ளவே கொண்டு வந்தேன் உன்னை. நான் கற்பழிக்க முயன்றேனா? இல்லை, கண்ணாலே பார்த்தாய், காலாலே நடந்தாய், கையாலே தொட்டாய், கொய்யா கனியைப் போல் கொய்து போக நினைத்தாய். ஐயோ என்று அலறினாள் மாங்கனி. அவள் என் தங்கையடா, என் தங்கை. அவளா அண்ணா? இந்த கைவனிடம் நின்று பேசுவது உங்கள் கௌரவத்திற்கே இழுக்கு. வந்துவிடுங்கள். ஆம், கொண்டு போய் உள்ளே தள்ளுங்கள். ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளுங்கள். அவன் கேட்பதையெல்லாம் கொடுங்கள். இறந்து போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இவர்களெல்லாம் சுலபத்தில் இறந்துவிடக் கூடாது. தம்பி, உள்ளே இருந்து நடப்பதை கவனி. கொண்டு போங்கள். புரிந்துவிட்டது மாங்கனி நாடகம். தாய போக்கு, போனவர்களை இன்னும் காணோமே. என்ன? எல்லைப்புறம் முழுதும் தேடினோம், எங்கும் காணோம். காணோமா? ஆமா. போனவங்க யார்கிட்டயா சொல்லிட்டு போயிருக்கலாம், இல்ல ஒரு எழுத்தாவது எழுதி வச்சுட்டு போயிருக்கலாம். என்னால் நம்ப முடியவில்லை. என்ன நடந்தது என்றும் தெரியவில்லை. அப்படி இருக்குமா? எப்படி? துரோகம், சகோதர துரோகம். என்ன பிரபு? எப்படி சொல்வே? தம்பி தேன்மொழியே, இருக்காது, இருக்கவே இருக்காது.
அமைதியாக சரி அவர்களை தேடி கண்டுபிடிக்காமல் நான் வரமாட்டேன். என்னை நம்புங்கள். நான் வெளியிடங்களுக்கு போகிறேன். திரும்பி வரும் வரையில் பாளையக்காரரை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும். இல்லை அருகா, நான் பாளையத்திற்கே போய்விடுகிறேன். வேண்டாம். தாங்கள் இந்தியில் அங்கு சென்றால் தம்பி எங்கே, கூட வந்த ராணி எங்கே என்று கேட்பார்கள். இட்டு கட்டி பேசுபவர்கள் கொட்டமடிப்பார்கள். ஆகையால் தாங்கள் இங்குதான் இருக்க வேண்டும். நானும் வருகிறேன் மாமா. வைத்தியம், நீ எதற்கு? ஈக்கள் புக முடியாத இடத்தில் கூட காற்று புகுந்துவிடும். ஆண்கள் அறிய முடியாதவற்றை பெண்கள் அறிய முடியும். வழியில் பல கஷ்டங்கள் நேரிடும். மனதிலே இல்லாத கஷ்டமா? வரட்டும், சமாளித்துக் கொள்கிறேன். போவதற்கு தயாராகிக்கொள். அதைத் தவிர உனக்கு வேறு வழியில்லை. கேவல புத்தி படைத்தவனே, உன் கீழ்த்தர ஆசைகளுக்காகவா என்னை இங்கு கொண்டு வந்தாய்? என் உடலில் ஏதாவது ஒரு பகுதியில் உயிர் துடிப்பு இருக்கும் வரை உன் எண்ணம் நிறைவேறாது. தப்பு கணக்கு அம்மையே,
அற்பாசைகளுக்காக உன்னை இங்கே கொண்டு வரவில்லை. அதற்கு நான் தலையசைத்தால் பட்டுப்பூச்சிகளைப் போல் 10,000 பேர்கள் ஓடி வருவார்கள். இங்கே உன் காதலன் செய்த கொடுஞ்செயலுக்கு பழிவாங்கவே உன்னை நான் இங்கு கொண்டு வந்திருக்கிறேன். என் காதலரா தவறு செய்தார்? மாணிக்கத்திற்கு மாசியேன். கதை கட்டாதே, உன் அக்கிரமத்துக்கு திரை போடாதே. மறந்தும் களங்கம் நினைக்காத அவர் உள்ளம். அவர் மகா உத்தமர். உத்தமர் அயோக்கியன். என் தங்கையின் மானத்தை அழிக்க முயன்றால், என் வீரத்தை பழித்தான், பரம்பரை பகையை காட்டிலும் கக்கினான். பாரவனை என்ன செய்கிறேன் என்று. ஆனால் பெண்ணே, ஒன்றை மட்டும் உறுதியாக நம்பு, சிறிதும் ஆசை ஏற்படாது உன் மானத்திற்கு. கங்கா, வலையிலே அகப்பட்டிருக்கிறதே ஒருமான், அதை நீ பார்த்தாயா? ஆஹா, பார்க்க. வாலை வயது குமரி, உருண்டு திரண்ட பேரழகி, பொய்யாரத்திற்கேற்ற உல்லாசி, சல்லாபத்திற்கேற்ற சரசி, தங்க மாங்கனி கண்ணம், சாய்ந்த வேல்விழி பார்வை. தேன், மான், மயில், குயில். அப்பா கவிஞா, போதும். அந்த சரசியை நான் காதலித்தால்? காதலிக்கலாம். கிட்ட நெருங்கினா நெருங்கலாம். அவளை திருமணமும் செய்து கொண்டார் கொள்ளலாம். பிறகு என் வாழ்க்கை ஆனந்தமாய். போடா முட்டாள், பரிதாபகரமாகிவிடும். ஏன்மா? அரியணையில் இருப்பதோ அண்ணன். அந்நிய பெண்களை தாயாக நினைப்பவர். பழிவாங்க கொண்டு வந்தவளை பத்னியாக்க நினைக்கிறான் தம்பி என்றால் விடுவாரா? என்ன செய்வார்? சீறி பாய்வார், சிறையிலே அடைப்பார், இரத்த பாசம் செத்துவிடும், எதிர்பாராதது நடந்துவிடும். அதிகாரம் அவர் கையிலடா, அதிகாரம் அவர் கையில். நீங்களும் மன்னரின் பிள்ளைதான், அதிகாரம் உங்களை என்ன செய்யும்? இப்படி கேள்வி கேட்பதோடு சும்மா இருந்து விட்டால் எல்லாமும் செய்யும். மூத்தவர் அவர், பதவி அவர் வசம். மூத்தவர் பதவி? மூத்தவருக்குத்தான் பதவி என்பது என்ன விதியட்டுமா? என்ன விதி? அதைத்தான் நானும் கேட்கிறேன். கேட்டு என்ன பிரயோஜனம்? அது நடைமுறையில் இருக்கிறதே. வேற வழி? ஒரே ஒரு வழி, நடைமுறையை நான் தகர்ப்பேன். மூத்தவனுக்குத்தான் பட்டம் என்பது முட்டாள்தனமான விதி என்பதை நிரூபிப்பேன். ஆளத்தகுந்தவன் எவனாக இருந்தாலும், அவன் அரசரின் பிள்ளையாக இருந்தால், இல்லாமல் இருந்தாலும் அவனுக்கே தான் பட்டம் கிடைக்க வேண்டும். ஆம், கிடைக்க வேண்டும். கெங்கா, நான் அரசனாவேன், அதிகாரத்தை கைப்பற்றுவேன். அந்த ஆனந்தவல்லியோடு உற்சாகமாக இருப்பேன். கங்கா, முதலில் வில்லாளரை தர்ம நியாய பாதையிலிருந்து தள்ளிவிட வேண்டும். அவர் ஆட்டவாட்டங்களில் மூழ்கி கிடக்கும் போது அப்படியே பிரயோஜனம் இல்லை அண்ணா, பிரயோஜனம் இல்லை. என்ன மாங்கனி? காதல் உலகிலே கழிப்பார் அண்ணன் என்றிருந்தேன், அவர் வேதாந்த உலகிலே விளையாடுகிறார். கொஞ்சம் தான் புரிகிறது. தேன் மொழிக்கு அவர் தேர்தல் சொல்லுகிறார், தீண்ட மாட்டேன் என்கிறார். வேற என்ன செய்வாரு? எது கிடைத்தாலும் சரின்னு போறவர் அவர் இல்லையே. பொறுத்து பார்ப்போம். இல்லை என்றார் அவரை அந்த பாதையிலே அனுப்ப வழி தெரியும் எனக்கு. கங்கா, நாம் பேசியதை இவள் கவனித்திருப்பாளோ? இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். எதற்கும் கவனிப்போம். வேண்டாம். பசி இல்லையா? எங்களுக்கெல்லாம் அளவோடுதான் பசிப்பது வழக்கம். நியாயமாக, இப்போது பசி எடுக்க வேண்டுமே. எடுத்தது, விருப்பமான விருந்து இங்கு இல்லை. சுவையான விருந்து எதிரே இருக்கிறது. விருந்தா? இல்லை, மருந்து. கிட்ட வந்தாலே எனக்கு வாந்தி வருகிறது. தூண்டில் அடைபட்டும் குறும்புத்தனம் போகவில்லை உனக்கு. தனஞ்சயா, வலிய வரும் மாங்கனி, வாலிபத்தை வீணாக எடுக்காது. சம்மதம் என்று சொல்லி விடுதலைக்கு விரைவிலே வழிபிறக்கும். மறுத்தால் மாடும் வரை சிறைதான் கிடைக்கும். பயமுறுத்தி காதலிக்கும் பரிதாபத்திற்குரியவில்லை, இப்போதுதான் பார்க்கிறேன். விரும்பினால் வலையிலே வீழ்ந்துவிட தயாராக இருப்பவளை வெறுத்தொதுக்கும் ஒருவனை சரித்திரமே இன்றுதான் சந்திக்கிறது. பைத்தியக்காரன், என்னை பத்தி நானே சொல்ல வேண்டுமா? வேண்டாம். என்னதான் சொன்னாலும் இருப்பது இந்த லட்சணம் தானே. சம்மதித்தால் வேல்பாளையத்திற்கே அதிபதியாகலாம். உன் போன்ற அவலட்சணங்களின் துணையோடு வேல்பாளையம் என்ன, அந்தரலோகமே கிடைப்பதானாலும் எனக்கு வேண்டாம். இதுதான் உன் முடிவா? கொசுரோ பிச்சுரோ இல்லாத முடிவு. சரி, பார்க்கிறேன்.
மாங்கனி இப்போது என் கையில். என்ன மாங்கனி, யுத்தகலத்தில் இருந்து வருகிறாயா? இல்லை, யுத்தகலமாய் இருந்திருந்தால் அவனை குத்தி கொண்டிருப்பேன். எவனை? சிறையில் இருக்கிறானே தனஞ்சயன், அவனை. மடையன் கெஞ்ச கெஞ்ச மறுக்கிறான், கிட்ட வந்தாலே வாந்தி வருகிறது என்கிறான், இருப்பது இந்த லட்சணம் தானே என்கிறான். அவனை அப்போதே குத்தி கொண்டிருக்க வேண்டும். கொண்டிருப்பேன். ஒன்றுமில்லை, நான் ஏதோ உளறிவிட்டேன். உளறு உளறு, உளறுகிற குணம் இருப்பதால் தான் உலகத்தில் ஓரளவாவது உண்மை இருக்கிறது மாங்கனி. நான் சொன்னதை மறந்து விடுங்கள். ஓ, அண்ணாவிடம் சொல்லிவிடுகிறேன், பிறகு இருவருமே மறந்து விடுவோம். ஐயோ வேண்டாம் அண்ணா, அண்ணாவுக்கு பூநாகம் இருப்பதால் தானே புஷ்பத்தை தொட முடியாமலே போகிறது. புலவர்களுக்கு கூட புரியாதே அண்ணா. பயப்படுற வேலையை விட்டுட்டு பயமுறுத்துற வேலைக்கு நாமே வந்து புரிய சொல்கிறேன் கேள். அண்ணனை ஒழித்து அரியாசனத்தை கைப்பற்ற நாங்கள் அற்புதமான திட்டம் தீட்டியிருப்பது உனக்கு தெரியுமே? தெரியாதே. தெரியாதா? அதனால் என்ன தங்கையே, திட்டம் நிறைவேற நீயும் உதவ வேண்டும். இல்லையேல் மாங்கனி என் கையில். கங்கா, கூட ஒரு தங்கை இருப்பதிலே கொள்கைக்கு எவ்வளவு பலம் பார்த்தாயாடா? அண்ணனும் தங்கையும் ஒரே மாதிரி சிந்திக்க ஆரம்பித்தால் எத்தனை திட்டங்கள் தீட்டினாலும் அத்தனையும் வெற்றி பெறுவே. பிறகு நாமே உலகம், நாமே சகலமும். மனசுல உள்ளதை சொல்லு பாப்போம். இப்படி வாசாமி, சொல்லு சாமி. பணம் எடுத்தாமி. பணமா? அது எதுக்கு? எச்சனை சாமி. எச்சனையா? செம்பட்டு ரெண்டு பணம் சாமி. நான் கேட்க போறது ஒரு கேள்விதான், ஒரு பணம் தான். சரி சாமி, இந்த சொல்லு. நாடோடி மாப்பிள்ளைக்கு நல்லதை நீ சொல்லக்கா. ஆஹா, சவாது பொட்டுக்காரி அவளும் கை ஜாடையில கெட்டிக்காரி. சவாது பொட்டுக்காரி அவளும் கை ஜாடையில கெட்டிக்காரி. இந்த செவ்வாய்க்கிழமை அந்த கோயிலுக்கு வந்திடுவா சிங்கார வெட்டுக்காரி. வந்திடுவா சிங்கார வெட்டுக்காரி. பற்றாத குளத்தினிலே அவளும் ஒரு பாடாத தாமரப்பூ. பற்றாத
குளத்தினிலே அவளும் ஒரு வாடாத தாமரப்பூ அவ முத்தாரம் போட்டு வந்து விசாரமாய் நடந்து அத்தானை தேடி நிற்கிறா அவளும் அவ அத்தானை தேடி நிற்கிறா யாரு தேன்மொழி அம்மா தானே அடேடே கண்டுபிடிச்சிட்டியே அதோட தனஞ்செயரையும் காணோம் தேடி தேடி காலெல்லாம் வலிக்குது இதையும் நான் சொல்லாட்டி போறேன் நீயே சொல்லிடுவேன் சரி அவங்க எங்க இருக்காங்க பார்த்து சொல்ல அதத்தான் சாமி சொல்ல வர்றேன் சொல்லு சொல்லு குறிப்பா சொல்லாட்டி போனா கூட கொஞ்சம் முன்னுக்கு பின்ன அனுசரிச்சு சொன்னா போதும் நான் ஒட்டிக்குவேன் ஐயோ அதத்தான் சொல்ல போறேன் கேளுங்க சரியாக நீ வந்தே தோசியத்தை கக்கம்மா மண்ணை நம்பி மரம் இருக்குது மறந்திடாதே ராஜாவே மரத்தை நம்பி கிளை இருக்குது மயங்கிடாதே ராஜாவே கிளையில தான் கிளி இருக்குது கேட்டு பாரு ராஜாவே கிளிய தேடி வழியில் வந்து கலங்கி நிக்கிற ராஜாவே ஆல மரத்து கந்தாண்டே அரச மரத்து கிந்தாண்டே அந்த கால ஓரம் நடந்து போனா தஞ்சை பக்கம் தென்னாண்டே பழவான ஓடு போட்ட வடக்கு பார்த்த வீடு அந்த வாசலிலே நிற்கும் ஒரு செவல வண்டி மாடு திண்ணையிலே இருக்குது ஒரு நெல்லு குட்டற தொம்ப அங்க தயங்கி தயங்கி ஏங்குது அந்த அழகான ரம்ப இப்போ புரியுதா ஓ நல்லா புரியுது அப்போ வரட்டுமா நல்ல வாசனை உள்ள சாம்பிராணி வேணுமா மருமக பிள்ளைகளாம் இல்ல அண்ணே இந்த அம்மாளுக்கு மக வேற எல்லாம் இருக்கா எதிர்கால சமுதாயத்துக்கு ஆபத்து இருக்கண்ணே பின்ன பின்ன வாயே
நான் வாய திறந்தேன்னா இந்த ஊரே நடுக்குது. ஊர் என்ன? உலகமே நடுங்கும். நடுங்கிறது என்ன? இடி இடிக்கும் மழை பெய்யும். இடிக்க இடிக்கும். ஏய், வாங்குறேன் சாப்பிட. நீ ஒரு மனுஷனா தெருவுல உட்கார்ந்து பாண்டிய பரம்பரை மும்மீன கொடிகொண்ட வர்மான தனுமரவர் வேட்பாளையாதிபதி வில்லாள மன்னர் வருகிறார் வருகிறார் மன்னவர் விசாரணை துவங்கலாமா முதல் வழக்கு ஓட்டூர் கண்ணனார் தொடுப்போர் கோயிலூர் வாஞ்சி எதிர்ப்போர் முல்லைக்குடியாள் சாட்சி ஓட்டூர் கண்ணனா கோவிலூர் வாஞ்சி முல்லைக்குடியாள் தெள்ளு தமிழ் மீது ஆணை நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லுங்கள் தெள்ளு தமிழ் மீது ஆணை நான் சொல்வதெல்லாம் உண்மை என்ன இவர்கள் வழக்கு மன்னவர் கோட்டூர் கண்ணனாருக்கும் கோவிலூர் வாஞ்சிக்கும் நெடுநாளாக பகையாம் அதனால் கோட்டூராரின் மனைவி முல்லைக்குடியாளை கோவிலூரார் சிறையெடுத்து வைத்திருந்தார் ஆராய்ச்சி மணி காவலரிடம் கோட்டூரார் இதை அறிவித்து வீட்டு தர கேட்டார் வீட்டு நேரே மன்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறோம் கோட்டூராரின் மனைவி முல்லைக்குடியாளை சிறையெடுத்து வைத்திருந்த முல்லைக்கொடியாள் இவர்தான் நீர் சிறை எடுத்தது உண்மைதானா உண்மைதான் மன்னவா காரணம் பழிக்கு பழி அவமானத்திற்கு அவமானம் நீர் என்ன கூறுகிறீர்கள் அதற்கு இதுதானா வழி கணவன் செய்த குற்றத்திற்கு மனைவியை சிறை எடுப்பது கேவலம் கயவர்கள் கூட செய்ய விரும்பாது நிதானித்து பேசு கணவனது சொத்தில் மனைவிக்கு பங்குண்டல்லவா கணவனது இன்ப துன்பங்களில் மனைவிக்கு பங்குண்டல்லவா என்றால் கணவன் செய்த தவறில் மட்டும் மனைவிக்கு எப்படி பங்கில்லாமல் போகும் ஆம் அதனால் தான் சிறையெடுத்து சென்றேன் நீதி வழுவாது அரசியலுக்கும் மன்னர் பெருமானே நீங்கள் இது ஒப்புக்கொள்கிறீர்களா கணவனின் தவறுக்கு மனைவியை தண்டிக்கலாமா கணவன் செய்த தவறு மனைவிக்கு தெரியாமலே இருந்திருக்கலாமே பெண்ணுக்கு பழி பிறந்தால் அது என்றைக்குமே அழியாது மன்னவர் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு நல்ல தீர்ப்பு வழங்குங்கள் நல்ல தீர்ப்பு வழங்குங்கள் கோயிலூரார் சிறையெடுத்தது உண்மை என்பதை ஒப்புக்கொள்கிறார் செய்ததற்கு காரணம் கூறுகிறாரே தவிர காரியத்தை மறுக்கவில்லை தண்டனைக்கு கருணை காட்டத்தான் காரணம் பயன்படுமே தவிர சட்டத்திற்கு காரணத்தை பற்றி கவலை இல்லை ஆகவே சிறையெடுத்த குற்றத்திற்காக சட்டப்படி கோயிலூராருக்கு 2 வருடம் முகமூடி தண்டனை அளிக்கிறேன் விசாரணை போதும் மன்னருக்கு மகிழ் கூட்ட நடனம் துவங்கட்டும் பாவை ஆட வந்தா
ஏன் ஆட்டத்தை நிறுத்திவிட்டீர்கள்? ஆடுங்கள். அரசர் போய்விட்டாரே. நான் இருக்கிறேன் இளவரசர். ஆடுங்கள். மன்னிக்கவும், அரசர் முன்னிலையில் ஆடுவதற்குத்தான் நாங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். போய் வருகிறோம். அரண்மனைங்கிறதே அதிகாரம் பண்ணி மரியாதை வாங்குற இடம் இல்ல ஜமா. இனி அதிகாரம் தான் எனக்கு தேவை. அண்ணன் தம்பி என்ற பாசம் அல்ல. இதுதான் ஜமா ஞானம். இந்த ஞானம் வெற்றி பெறும். அதற்கான வழி, அருமையான வழி நான் கண்டுபிடித்திருக்கிறேன். அப்படியா? கங்கா, பெண்கள் அரசாண்டார்களாமே எப்படி என்று என்னை கேட்டாயே. இப்படிப்பட்ட பெண்கள் அரசாங்கம் என்னடா? அகிலத்தையே கட்டி ஆளலாமே. தங்கையே சொல்லு அந்த வழியே. தங்கையே நடத்து காரியத்தை. ஜோடியாய் திரிந்த மாடப்புறாக்களை தனியாய் பிரித்து வைத்ததால் உனக்கு என்ன சாந்தி ஏற்பட்டு விட்டது? பழித்தவனை சிறையில் இட்டாய், சரி, நியாயம். ஆனால் அந்த பகைவனை காதலித்ததை தவிர வேறு ஒரு பாவம் மரியாத இவளையும் சிறையில் இட்டாய். ஏன் சிறையில் இட்டான்? ஏன் சிறையில் இட்டான்? அண்ணா, மனம் ஒரு பூத கண்ணாடி. சிறியவற்றை பெரிதாக்கி காட்டுவதுதான் அதன் எண். உங்களை போன்ற வீரர் சாதாரண மனிதர்களைப் போல் குழம்பக்கூடாது. நீங்கள் செய்வதுதான் உங்களுக்கு நாட்டுக்கு உலகத்திற்கே சட்டம். ஆனாலும் அதற்கு முறையும் இருக்கிறது. முறை, நீதி, நியாயம், அதன்படி நடந்தவர்கள் வாழ்க்கையில் எந்த இன்பத்தையும் பெற்றதில்லை அண்ணா. எத்தகைய செயலை செய்தாவது பெறுகிற இன்பம் மனதிற்கு நிம்மதி அளிக்காது மாங்கனி. நிம்மதி என்று நாம் நினைத்தால் நிம்மதிதான், இல்லை என்றால் இல்லைதான். அன்றாடம் கழியும் ஒவ்வொரு நாளும் அண்ணா உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியை கொண்டு செல்கிறது. சின்ன வயதிலே எனக்கு ஒரு ஆசை, அண்ணாவுக்கு ஒரு மனைவி இல்லையே, எனக்கு ஒரு அண்ணி இல்லையே என்று வருந்துவேன். வண்ண மயில்கள் நடமாட வேண்டிய அந்த புறம் கண்ணிழந்து காட்சி தருகிறதே என்று கலங்குவேன். மாட மாளிகையும் கூட கோபுரம் என் அண்ணன் தனிமையில் உலாவரத்தானா என்று சஞ்சலப்படும். பட்டுமுக கட்டளைக்கு பட்டத்து ராணியாக வரமாட்டாளா என்று பட்டமிடும் என் உள்ளம். கொட்டி வைத்து அழகு பார்க்க கோடி பெண்கள் வேண்டுமானாலும் கிடைப்பார்கள் மாங்கனி. ஆம், அது தெரியும் எனக்கு. வில்லாள மன்னரே தன் மீது ஆசை வைக்கிறார் என்று தெரிந்தால் வேண்டாம் என்று மறுப்பவர்கள் இந்த வேல் பாளையத்திலே கிடையாது. ஆனால் அவர் யாரையும் நாடுவதில்லை. முறையான வாழ்விலே பலகாலம் பயின்றவர். கண்ணன் கபடத்தன் வெள்ளை மனம் படைத்தவர். சொன்னால் நம்ப மாட்டீர்கள். தூக்கி வந்த காரணத்தால் அவர் தூதுமதி படைத்தவர் என்று கருதி இருப்பீர்கள். தூதுமதி படைத்தவன், சுட்ட மனம் கொண்டவன் என்று ஊரார் பழிப்பர். ஊரார் எதைத்தான் பழிக்க மாட்டார்கள்? எலும்பில்லாத நாக்கு எதை வேண்டுமானாலும் பேசும். ஏன் மொழியை திரையிட்டான் சீர்கட்டவன் என்பார்கள். அவளையே திருமணம் செய்து கொண்டால் மலதூவி வரவேற்பார்கள். சத்தம் போட்டு சாதிக்கப்படும் அநியாயம்தான் தர்ம நியாயம் அண்ணா. ஊராரை ஒரு பொருட்டாக மதித்தான் உல்லாசமாக வாழவே முடியாது. முடியும், இந்த நேரத்திலே உங்களை சீர்குலைக்க முடியும். தன் இன்ப வாழ்வுக்கு அஸ்திவாரம் அமைக்க முடியும். நான்கு புறமும் கோட்டை, நாள் முழுதும் கண்விழித்து காவல் வீரர்கள், நடுவிலே தன்னந்தனியான நீங்கள். கெட்ட நினைவு கொள்வதற்கு நேரம் பிடிக்காது. உங்களை கெடுத்துவிட நினைத்தாலும் தடுப்பார் கிடையாது. ஆனால் அந்த கீழ்த்தரப்புக்கு அவரிடம் கிடையாது. வீரர் வீரர்களுக்கு ராஜாங்கம் மட்டும் போதாது, அதை நளினமாக்க ஒரு ராணியும் வேண்டும். ராஜாங்கம் ஒரு பாலைவனம், அதில் அந்த புறந்தான் சோலைவனம். மணிமகுடம் அதிகார சின்னம், மலர் மகுடம்தான் ஆனந்த சின்னம். காலை என்பது கடமையை செய்ய மாலை பொழுது மயங்கி கிடைக்கும்.
நீங்கள் தர்மவானாய் இருங்கள், நீதிமானாய் இருங்கள். ஆனால் தேன்மொழியை மணக்க நீங்கள் ஏன் முயற்சிக்க கூடாது? முடிந்து விடுங்கள். நினைப்பதை முடிப்பது ஒன்றுதான் மனதை வேதனை இல்லாமல் வைத்துக் கொள்ள வழி. இவ்வளவு யோசிப்பதானால் ஏற்றிக்கும் பேச்சுக்கும் அறிவதானால் என்னையே சிறை வைத்திருக்க வேண்டும். அதற்கு உங்கள் காதலனை காரணம் காட்டுகிறார். உங்களை சிறை வைப்பதன் மூலம் பகைவருக்கு சவால் விடுகிறார். ஆசை கொள்பவராய் இருந்தார் இத்தனை நாளாக ஏன் எட்டியும் பாராமல் இருக்கிறார்? எண்ணி பாருங்கள். சிற மாதிரி இச்சிக்கும் வேடித்தனமான பண்பு அவரிடம் கிடையவே கிடையாது. நீ நீ என்ன சொல்லுகிறாய் மாங்கனி? பண்ணி பண்ணி சொன்னாலும் சொல்லும் விஷயம் ஒன்றுதான். கையில் இருக்கிறது கரந்தவால் கரந்தபடி கைபடாமல் உறைந்த கட்டித்தையில் விரிக்காத தோகை மயில், வந்து வந்து மடக்காத வெள்ளி மலர், நிலவை கண்டு சிரிக்காத அல்லி மலர், ஜெகத்தில் யாரும் தீண்டாத தங்கச்சிலேயே தேன்மொழி. மந்த மாருதம் தவழும் சந்திரன் வானிலே திகழும், மந்த மாருதம் தவழும் சந்திரன் வானிலே திகழும். இந்த வேளையே இன்பமே ஏகாந்தமான இந்த வேளையே இன்பமே. வந்து வந்து மனத்திற்கேதும் ஈடே இல்லை, வந்து வந்து வீசும் மனத்திற்கேதும் ஈடே இல்லை. செந்தமிழ் பெண்ணை போலே சிரிக்கிறேன் என்னும் பாலை, செந்தமிழ் பெண்ணை போலே சிரிக்கிறேன் என்னும் பாலை. இந்த வேளையே இன்பமே ஏகாந்தமான இந்த வேளை இன்பமே. மந்த மாருதம் தவழும் சந்திரன் வானிலே திகழும், இந்த வேளையே இன்பமே ஏகாந்தமான இந்த வேளை இன்பமே. மந்த மாருதம் தவழும் சந்திரன் வானிலே திகழும், இந்த வேளையே இன்பமே உன்னோடு பேசும் இந்த வேளையே இன்பமே. மாம்பழத்தை கண்டும் பதித்தவன் காத்திருப்பதில்லை. கருத்தை கொள்ளை கொண்டாய் வாழ்விலே, எந்த கருத்தை கொள்ளை கொண்டாய் வாழ்விலே, உன்னோடு பேசும் இந்த வேளை இன்பமே. மந்த மாருதம் தவழும் சந்திரன் வானிலே திகழும், இந்த வேளையே இன்பமே ஏகாந்தமான இந்த வேளையே இன்பமே. அடப்பாவி, நல்லவனு போல் நடித்தாயே, இந்த நாடகம் ஆடத்தானா? இந்த நாடகம் என்ன, எந்த நாடகமும் ஆடுவேன்.
மனித வாழ்க்கையே ஒரு நாடகம். ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடினால் அது ஆனந்த நாடகம். நீ நாடகம் பார்த்திருக்கிறாயா? சில ஆண்கள் பெண் வேடம் போட்டுக் கொள்வார்கள். பார்ப்பதற்கு கன்றாவியாக இருக்கும். அசல் பெண்களோடு ஆட வேண்டும். அதற்குத்தான் நான் இங்கு வந்திருக்கிறேன். அருகில் வராதே, அழிந்து விடுவாய். துஷ்டன், உன் பயங்கர பசிக்கு ஒரு பாவியின் நெறியை பாழாக்கி விடாதே. வெள்ளத்தினோடு ஒரு வெள்ளமுமாய் நான் வீணையும் நாதமும் ஆய்விடுவோம். நெருங்காமல் காதலிப்பது எப்படி? காதல் வாழ்வு முறிந்து விட்டது. இந்த கத்தி எனக்கு துணை புரிய போகிறது. ஆடு, துறை வேஷம் போட்ட துன்மார்க்கனே, நான் செத்த பிறகு செய்கிறோம் பாடு. என்னுள்ள வீணையில் கிழிந்திடும் நாதமே, பொன்னான வாழ்வில் இன்பம் பொங்க வந்த கீதமே. உணவு தயாரா இருக்கு. மயிலி, கொஞ்சம் விஷம் இருந்தால் கொண்டு வா. வீணாக கவலைப்படாது, ஐயா போயிருக்கிறார். எப்படியா? இது நாள் வரை காணவில்லை, இனி எங்கிருந்து காண போகிறேன்? மனம் களைத்து போனால் அப்படித்தான் தோன்றும். ஆனால் நிச்சயமாக நம்புங்கள், எல்லோரும் பத்திரமாக வருவார்கள். இந்த காவடி எல்லாம் எங்கயா போகுது? ஐயோ, இந்த காவடி எங்க போகுதுன்னு? தேன்மொழி அம்மா கட்டல, அங்க போகுது. நீ நல்லா இருக்கியா முருகையா? அண்ணே அண்ணே, இந்த காவடி தேன்மொழி அம்மா இருக்கிற இடத்துக்கு போகுதாம். அப்படியா? தம்பி ஆறு முகம், இங்கே யார பார்த்தாலும் வேறு முகம், இங்கே யார பார்த்தாலும் வேறு முகம். உங்க அப்பாவும் அம்மாவும் மாறு முகம். முருகையா, முருகையா இன்னும் ஏனோ பாராமுகம், முருகையா இன்னும் ஏனோ பாராமுகம். ஆனை முகம் தம்பி ஆறு முகம், தம்பி ஆறு முகம், இங்கே யார பார்த்தாலும் வேறு முகம். ஆனை முகம் தம்பி ஆறு முகம், தம்பி ஆறு முகம், இங்கே யார பார்த்தாலும் வேறு முகம்.
தம்பியாள் மயக்கத்தால மறந்துட்டாய முருகையா, ஆனை தேடி போனதால மயங்கிட்டாய முருகையா. தேன்மொழியாள் வள்ளியோடு திரும்ப வேணும் முருகையா. எப்பா முருகா நீ எங்கடப்பா இருக்க? தேன்மொழியாள் வள்ளியோடு திரும்ப வேணும் முருகையா. நாங்க தேடி வந்த காரியம் கைகூட வேணும் முருகையா. திருவண்ணாமலை சுப்பையா திரும்பி போவது எப்பையா, கரிகாசல சுப்பையா உன் கைவு பிறப்பது எப்பையா, கதிர்காம சுப்பையா உன் கருணை பிறப்பது எப்பையா. அப்பா காலு வலிக்குது கை வலிக்குது, காவடி தூக்கிய தோல் வலிக்குது முருகையா. ஐயா முருகையா, அப்பா முருகையா, முருகையா 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 முருகா 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 முருகா. மாங்கனி வந்து விட்டாயா? இவ்வளவு நேரம் தாமதித்து நீ சோதித்து விட்டாயே. சிந்தை நோய் தீர்க்கும் தே மாங்கனி எப்போது வரும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். சிறைக்கதவின் ஒவ்வொரு கம்பியும் உன் சிங்கார மேனியை பிரதிபலிக்க கண்டேன். வாடி கிடந்த இதயம் துளிர் விட்டது. ஆனால் உன் வரவென்னவோ தாமதமாகிவிட்டது. ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? முட்டை வடிவ முகத்தழுகி, உன் வட்ட விதிகளால் என்னை வாரி எடுத்துக்கொள். பட்டுப்போன காலங்கள் பறந்து போன யுகங்களாக இருக்கட்டும். இனி நாம் பாடப்போகும் கீதம் நம் காதலுக்கு பாலை திறந்து வைக்கட்டும். நீங்கள் தானா பேசுகிறீர்கள்? பின்னால் இருந்து ஒருவர் பேச நான் வாயசிக்கும் காலம் இன்னும் வரவில்லை மாங்கனி. நானே தான் பேசுகிறேன். பிரபு மாங்கனி, இவ்வளவு நாள் உன் பெருமை தெரியாமல் இருந்தேன். இப்போது புரிந்து கொண்டேன். ஆடவர்கள் தான் காதலிக்கும் பெண்ணை அடைவதைக் காட்டிலும் தன்னை காதலிக்கும் பெண்ணை அடைவதே பெருமை. அப்படி பார்த்தால் நான் காதலிப்பவளை காட்டிலும் என்னை காதலிக்கும் நீ உண்மை இன்பம் தரும் தேனி. நிஜமாகவா மாங்கனி? இவ்வளவு நாள் சிறையிலே அடைபட்டிருக்கும் எனக்கு சோலையிலே மாலையிலே சுற்றி வரும் வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் கொஞ்ச நேரமாவது உன்னுடன் உல்லாசமாக வெளி உலகை காண முடியாதா? ஏன் முடியாது? நில்லுங்கள், இதோ ஏற்பாடு செய்துவிட்டு வருகிறேன். வந்துவிட்டோம் நமது இன்ப லோகத்திற்கு. இந்த லோகம் நீ என்னிடம் எதிர்பார்க்கும் அந்த லோகத்தை காட்டிலும் இனிமையான லோகம். எல்லாம் என் யோகம். காய்ச்சல் காரனுக்கு தேன் கசப்பது போல அன்றைக்கு கூடாரத்தில் நீ ஆடிய ஆட்டம் எனக்கு கசப்பாக இருந்தது. ஆனால் இப்போது என் கண்கள் துடிக்கின்றன உன் ஆட்டத்தை காண. காண்பது உண்மை காதலே, ஆணு பெண்ணும் வாழ்வில் இன்பம் காண்பது உண்மை காதலே. தேனும் பாலும் கலந்தது போலே சேர்ந்தால் நன்மை வாழ்விலே, தேனும் பாலும் கலந்தது போலே சேர்ந்தால் நன்மை வாழ்விலே. தேனு தெய்வோ நீ எல்லாது வேறுதோ உலகிலே, காணும் போதே கருத்தை கவரும் கண்ணால நீயே என் பொன்னான வாழ்வில். ஆண்டு பெண்ணும் வாழ்வில் இன்பம் காண்பது உண்மை காதலே, தேனு பாலும் கலந்தது போலே சேர்ந்தால் நன்மை வாழ்விலே. அறியாதிருந்த உங்கள் ஆசையெல்லாம் என் மீது அறியாதிருந்த
என் தலையில கோழி முட்டை. ஜோலா வந்து கையா தட்டு.
இப்போ நயாவை என்ன செய்ய போறேன் என்ன செய்ய போறேன் படுக்க வச்சி கழுத்தை அறுக்கறான் எட்டு துண்டாக்கி ஒட்டு போட்டு காமிக்கிறான் ஒட்டு போட்டு காமிக்கிறான் கண்ணை எடுக்கறான் கண்ணை கொடுக்கறான் எவ்வளவு சீக்கிரம் சொல்றாய் ஏ காலி காலி கல்கத்தா ராரி வேற செஞ்சா கூலி இல்லாட்டி காலி ஏ தம்பி பிரிவாடி உட்கார் Thank you.
தேன்மொழின்னு ஒரு அம்மாச்சியாங்க நான் அரண்மனைக்கு வெளியறிந்து வாசிக்கிட்டு இருந்தேன் ஒரு ஆளை விட்டு கூச்சாந்து வாசிடான்னு வாசிச்சு முடிச்ச உடனே நீ அருகன் மாதிரி வாசிக்கிறடா யார் மாதிரி யார் மாதிரி அருகன் राजा कटले என்ன செய்யிறது இந்த காவல்கார பசங்க நம்ம உள்ள விட மாட்டாங்க கண்டிப்பா விட மாட்டாங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே அண்ணா உங்களுக்கு ஒண்ணும் புரியல இல்ல பேசாதீங்க ஒரு யோசனை பண்ணி சொல்றேன் போதும் உன் யோசனையோ நீ உன் யோசனை கேட்டு நான் பட்டபாடு போடாதா ஏன் 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 என்ன ஏன்னு கேக்குற இந்தாப்பா உன் யோசனையே எங்களுக்கு வேண்டிய தேவையே இல்ல நீ சும்மா இரு என் மூளை துடிக்குதே எடுத்து ஆத்துல இரு ஏய் புள்ளாங்குழல் வாச்சர் யாரு ஏன் நானே தான் வாச்சர் அரண்மனையில கூப்பிடுறாங்க வா कंडर कृष्ण परमात्मा अर्जुन दूदूषण पुराण नान நல்லா இருக்கல்ல மறுபடியும் என்ன பேச்சு ஏப்பா இந்த ஊர்ல வேற குளம் இருக்கறா குளம் என்னையா கேள்வி 13 குளம் இருக்குது 13 குளம் வேண்டாம் ஒன்னு போதும் ஏப்பா அந்த குளத்துல தண்ணி இருக்கறா தண்ணி தண்ணி இல்லாம என்னையா இருக்கு நிரப்பும் இருக்கு ஏப்பா குடிக்க கோளை இருக்கறா கோளை என்னையா கேள்வி பட்டி காட்டா மாதிரி அப்போ அந்த குளத்து தண்ணீர் அந்த குவளையனார எடுத்து நீ எனக்கு தறிய அட பாவி இதுக்கு தான நீ எங்கெங்கயோ சுத்தி வர்ற கொஞ்சம் பொறு கொண்டா ஏய் அப்படியே என்ன குடு குவள தண்ணி கொண்டா அண்ணா அவர் சௌக்கியமா இருக்கறாரா ஒரு குறையும் இல்லை அவருக்கு சௌக்கியமாக இருக்கிறார் தங்களை காணவில்லையே என்ற ஏக்கம்தார் பைராகி போல் வேஷம் போட்டு இந்த பாளையக்காரன் मदिपान धनंजयने सर सर उड़ी धनंजय
பிறகு பார்த்துக் கொள்ளலாம். முதலில் நாம் தப்பித்துக் கொள்வோம். இல்லை, நான் இருந்து என் சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அவரை பார்த்து விட்டு வருகிறேன். நீங்கள் அக்காவை அழைத்து செல்லுங்கள். சரி, பத்திரமா பேரு. அப்புறம் தேன்மொழி வந்தாச்சு, ஊர்மலை அகப்பட்டாச்சுன்னு மறுபடியும் என்ன தேடு முடி வைக்காதே. இல்லை, எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொள்வேன். நீங்கள் தைரியமா போய் வாருங்கள். சரி. நல்ல பண்ணி தம்பி, ஏமாற்றுவதற்கும் ஒரு கெட்டிக்காரத்தனம் வேண்டும். அது எல்லோருக்கும் வந்துவிடாது. வைத்தியக்காரன், ஆரம்பம் முதல் உன் நாடகத்தை கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். முடிவை ஒழுங்காக முடிப்பதற்காகத்தான் ஓடோடி வந்தேன். மணிப்பாளையத்தான் ஆளலவாரி, அதனால் தான் பரிதாபகரமாக மாட்டிக்கொண்டார். இந்த பைத்தியத்தையும் கைது செய்யுங்கள். பேசாதே. பெண்ணே, ஏன் இப்படி பார்க்கிறாய்? யார் இவன், எங்கிருந்து வந்தான், என்ன இவன் வரலாறு என்றெல்லாம் நினைக்கிறாயா? பிறப்பிலே வில்லாளருக்கு தம்பினான். பிற விஷயங்களில் நான் பிறக்க வேண்டிய இடமே வேறு. அது பிறகு தெரியும். என்னவோ, நீ என்னை கவனிக்காவிட்டாலும் நான் உன்னை கவனிக்கிறேன், கவனிக்கிறேன், கவனித்துக் கொண்டே. கையாள் என்பது எனக்கு தெரியும். அப்போதே உங்கள் சிரசுகள் வாங்கப்பட்டிருக்கும். ஆயினும் நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிறுத்தி உங்களை விசாரிக்கவே இங்கு கொண்டு வந்தேன். இப்போது உங்கள் குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டீர்கள். இதற்கு என்ன தண்டனை தெரியுமா? தெரியாமலா இருக்கும். யார் நீங்கள்? பனிப்பாளைய மன்னரின் தூதுவர்கள். தூதர்கள்? தூதர்களா கொல்லைப்புறமாக புகுந்தீர்கள்? இந்த கேள்வி நீங்களா கேட்கின்றீர்கள்? ஏன்? ஏனா, நீங்களும் கொல்லப்புறமாக வந்துதானே தென்மொழி சிறை எடுத்தீர்கள். அடக்கு நாவை, அவர் அரசர். அரசர் எவ்வழி, குடிகள் அவ்வழி. பாளையத்தின் சட்டம் தெரியுமா உங்களுக்கு? ஓஹோ, மன்னியுங்கள், உங்கள் பாளையத்தில் சட்டம் வேறு இருக்கிறதோ? இருக்கிறதுண்ணா, ஆனா கொஞ்சம் மட்டமா இருக்கும். இது உன் காடு என்று நினைத்தாயா? மரியாதையாக பேசு. நீதி எங்கள் பாதை, நேர்மை எங்கள் குறிக்கோள், சட்டம் எங்கள் வழிகாட்டி. கேளுங்கள் அவையோர்களே, கேளுங்கள். வேல்பாளையத்தில் சட்டம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, எல்லோரும் நம்புங்கள், எல்லோரும் நம்புங்கள். இது அரமந்தம். ஏலி பேசினால் தலை உருண்டுவிடும். காட்டுக்கு வந்தது சட்டப்படி, சிறை எடுத்தது நேர்மைப்படி, அடைத்து வைத்திருப்பது நீதிப்படி. இது எப்படி? தங்கையின் மானத்தை அழிக்க முயன்றவனை அண்ணன் சிறை எடுத்தான். இதில் நீதி எப்படி பிறழும், நேர்மை எப்படி தவறும்? இல்லாதவண்ணா, நிச்சயமாக சொல்லுகிறேன். தனஞ்சயன் உத்தமன், உமது தங்கை அவன் நெருங்கியிருக்கவே முடியாது. இதற்கெல்லாம் சாட்சி. ஏன் உமது தங்கை அவனை இருந்திருக்க கூடாது? அடக்கு நாவை, அரண்மனையிலும் வந்து எங்கள் தங்கையை பழிக்கிறாய். அண்ணா, இவன் தூதன் அல்ல,
இழுத்தும் பழித்தும் பேசுவதற்கென்றே பனிப்பாளையத்தானால் ஏவி விடப்பட்ட கயவன். இனி விசாரணை தேவையில்லை, தீர்ப்பு வழங்குங்கள். பொறுமாங்கனி, நீ தூதன் என்பதை நம்புகிறேன். சொல்ல வந்த செய்தி என்ன? தேன்மொழி தனஞ்சயன் இவர்களை விடுதலை செய்து திருப்பி அனுப்பிக்க வேண்டும் என்பது பனிப்பாளைய மன்னரின் கோரிக்கை. கோரிக்கையா? மிரட்டலா? முதலில் கோரிக்கை, மறுத்தால் மிரட்டல் அல்ல, போர். வில்லாளனிடமே வந்து போர் என்கிறாய்? அம்பி, போருக்கு அஞ்சுபவன் நான் அல்ல. படை கொண்டு வரச் சொல் உன் பாளையத்தானை. மோதி பார்ப்போம், முடிவு காண்போம். இவர்களை விடுதலை செய்து நாட்டின் எல்லைக்கப்பால் கொண்டு போய் விட்டு வாருங்கள். அண்ணா, இவர்கள் பகைவனின் கையாட்கள். இருக்கட்டும், தூதுவர்களை திருப்பி அனுப்புவதுதான் அரசியல் ஒழுங்கு. தம்பி, கைது செய்து வழக்கு தொடுத்தவனால் விடுதலை செய்து விட்டார் அவர். கைது செய்த என் மரியாதை என்ன ஆவது? வழக்கு தொடுத்தவங்க மரியாதையை கவனிச்சா நீதி நியாயம் என்ன ஆகிறது அப்படின்னு அண்ணன் நினைக்கிறார். நினைப்பார், நினைப்பார். அத்தி பூத்தது போல ஒரு தங்கை நமக்கு இருக்கிறார். இவளை பத்தி என்னெல்லாம் பேசினான் அவன்? உண்மை எல்லாம் சொல்றான். இதெல்லாம் உண்மை? அன்று முதல் இன்று வரை படிய விட்டு கீழே இறங்காதவளாடா என் தங்கை. பாரடா இவள் முகத்தை, இவள் முகத்துக்கு நேரம் அவிழ்த்து கொட்டினானே, அதையும் பொறுத்துக் கொண்டாரே என் அண்ணன். சகிக்க முடியாது, சகிக்க முடியாது. அண்ணன் பொறுப்பா, அவருக்கு என்ன? எனக்கு ஏற்பட்ட கௌரவ குறைவு அவருக்கு ஏற்பட்டிருந்தால் தெரியும். எப்படி ஏற்படும்? நமக்கு இருக்கும் துணிச்சல் அவருக்கு இல்லையே. கொஞ்சம் ரசம் கொடுத்து துணிச்சலை ஊட்டுனா? ஊட்டினேன், உளர வைத்தேன். அந்த பாட்டு மொழிக்காரியை பார்த்து வா என்று அனுப்பினேன். போனா? போனபடியே திரும்பி விட்டாரே. ஏதாவது ஒரு அவசர தீர்மானம் போடுங்க ஜமா. அவசர தீர்மானம் போட்டுத்தானாக வேண்டும். தீர்மானம் என்ன? திட்டமே தீட்டி விட்டேன். கொஞ்சம் பொறுப்போமே. பொறுத்திருக்கும் ஒவ்வொரு நாளிலும் வாழ்வின் ஒவ்வொரு பகுதி பறந்து கொண்டே இருக்கிறது. திட்டம் தோற்றுவிட்டால்? புறப்படும் போதே தோல்வியை பற்றி சிந்தித்தால்? தங்கையே, அண்ணன் ஒளிந்தால் உன் எண்ணம் போல் ஆடலாம், உன் காதலனை கட்டி வைத்து விளையாடலாம், அந்த புறத்தை ரோமாபுரியாக்கலாம். மாடியிலே நின்றபடி பொன் நாணயங்களை அள்ளி வீசினால் வீதியிலே நிற்பவர்கள் விழுந்தோடி பொறுக்குவார்கள். அந்த வேடிக்கையை காணலாம். அருகிலே போய் நின்று வழிபடு என்றால் அதிகாரத்திற்கு பயந்து அலைகடலும் வழிபடும். என்ன சொல்கிறாய்? சொல்வதென்ன? துணிந்தே விட்டேன். சபாஷ், துணிந்தவருக்கு துக்கம் இல்லை. துக்கம் இல்லையே, வெட்கமும் இல்லை. சீ, மூடனாவாயே. அவன் ஒரு அதிசய மனிதன். என் காதல் வளர வளர அவன் கண்களிலே அனல் வளர்கிறது. என் பார்வை நெருங்க நெருங்க அவன் முகத்திலே பயங்கரம் அதிகமாகிறது. பக்கத்திலே வரும் பச்சை கிளியை பாம்பாக காண்கிறான். கூந்தலில் சொருகியிருக்கும் மலரின் மனத்திலேயே குழைந்து விடும் ஆண்சாதி. ஆனால் மலர் மனம் மட்டுமல்ல, மதிமுகம், வண்ணமேனியும். தழுவ நெருங்கினால் விசைப்பொம்மை போல திரும்பி நடக்கிறான் இவன். அடி பொன்வழி, இது போன்ற ஆடவரை எங்கேயாவது பார்த்திருக்கிறாயா? ஏதம்மா, முந்தான விலகுதுன்னு மேலெடுத்து போட்டாலும் தன்னைத்தான் கூப்பிடுறாங்கன்னு பின்னால ஓடுறாங்க. ஆனால் எனக்கு வந்த காதலும் உலகத்திலே உள்ள ஒரே ஒரு அதிசய மனிதன் மீது வந்திருக்கிறது. அது தடுக்கவும் முடியாமல் விளக்கவும் முடியாமல் தணலாக எரிகிறது. அடி பொன்வழி, தலைவிகளுக்கு தோழிகள்தான் சரியான வழிகாட்டுவார்களாமே. தனஞ்சயனை எடையே, நீ ஒரு வழி சொல்லி. நேரான வழியா? குறுக்கு வழியானாலும் நறுக்கென்று காரியம் முடிகிற வழியா இருந்தால் போதும். எனக்கும் அது தெரியும். குறுக்கு வழி என்ன? குழப்பமில்லாத நேர்வழி. யார் நீ? காலாட்படை வீரர் கார்மேகரின் தங்கை. சமீபத்தில் தான் அரண்மனை ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்டேன். அதுதான் விதிமுறை தெரியாமல் வேகமாக வந்து விட்டாய். வேதனையை தீர்க்க வழி என்று தோன்றி சொல்லத்தானே வருகிறோம் என்று நில்லாமல் வந்துவிட்டேன். புகைகிறது எண்ணம், பொறுமுகிறது நெஞ்சு, தெரிகிறது எனக்கு, தீர்த்து வைக்க முடியும் என்னால். நீ என்ன, அவதாரமா? இல்லை, அவதார். எவர்? எவரும் இல்லை. சரி, நீ போகலாம். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டு, மூர்த்தியை அவன் இருக்கும் வண்ணம் கேட்டு, பின்னர் அவனை நேரில் பார்த்து பேசி பாடி ஆடி இன்னும் முடியவில்லையே என்ற ஏக்கம். என்ன சொல்லுகிறாய்? காலம் உங்களை காக்கும். பாதி புரிகிறது, முழுதும் சொல். கருதிய பொருள் கண் திறந்து பார்க்கும்.
தெரியுமா உனக்கு? ஜாடையாக தெரியும். பயப்படாதீர்கள். சேர்த்து வைப்பது என் பொறுப்பு. வெற்றிகரமாக முடித்து தந்தால் வேண்டிய பொன்னும் பொருளும் தருவேன் உனக்கு. பொன்னும் பொருளும் எதற்கு? உங்கள் முகத்திலே இன்பம் பொங்கி வழிந்தால் போதும் எனக்கு. போவேன், அவனை சம்மதிக்க வைத்து அழைத்து வருவேன். வருவாரா? வருவாரா? வந்து உன்னே காத்து உன்னை இன்பத்தில் ஆடுவான். உன்னே காத்து உன்னை இன்பத்தில் ஆடுவான். குறிப்பிலே உன்னை ஆட வைப்பான். உன்னே காத்து உன்னை இன்பத்தில் ஆடுவான். குறிப்பிலே உன்னை ஆட வைப்பான். தன்னோட ஆட வைப்பான். மகிழ்ந்தாட வைப்பான். அநீதி என்று நிரூபிக்கப்பட்டதும் தாழ்ந்த குடையன், தளர்ந்த செங்கோலன், யானோ அரசன், யானே கள்வன் என்று அலறி வீழ்ந்தார். விழுந்ததும் உயிர் பறந்தது, நீதி நிலைத்தது, நியாயம் மலர்ந்தது. இழநீப்பின் வாழா கவரிமான் சாதி மரவர் சாதி. இல்லாளா அயலான் மனைவி என்று தெரிந்தும் அந்த புறத்தில் வைத்திருப்பது தாயை பெண்டாள நினைக்கும் சண்டாளச் செயலாகும். மன்பதை காக்கும் தென்புலக் காவலா கூண்டு கிளியை திறந்துவிடும், கொண்டவன்பால் பறக்கவிடும், முன்னாள் பெருமையை நிலைநாட்டு. புறநானூற்றின் புகழ்பாடு, தவறு செய்வது மனித குணம், திருத்திக் கொள்வது சிறந்த குணம். ஓ, அந்த பூக்காட்டின் கைப்பூட்டை தகர்த்துவிடும், பூப்பல்லக்கு ஏற்றி அறுப்பு, உன் புகழை நிலைநாட்டு. ஆம் என்பது சம்மதம், ஆமாம் என்பது அழுத்தமான சம்மதம். ஏன் இந்த சம்மதம்? எதற்காக என்பதுதான் புரியவில்லை எனக்கு. ஏதாவது சிந்தனையா அண்ணா? ஆம் தம்பி, சிந்தனை கண்ட முடிவு. நன்றாக சிந்திக்க தெரிந்தவர்களுக்கு இது இயற்கை. பல பேர் சிந்திக்கிறார்கள்,
பல ஆண்டுகளாக சிந்திக்கிறார்கள். முடிவு தெரியவில்லை. நீ சிந்திக்கிறாய், முடிவு கட்டுகிறாய். என்னன்னாவல்லவா? அந்த முடிவு ஒருமுறை இழைத்த அநீதியின் முடிவு. புரியவில்லை அண்ணா. தேன்மொழியை திரும்ப கொண்டு போய் விட்டுவிடப் போகிறேன். அண்ணா! ஆம், அவளும் என்னை அப்படித்தான் அடைக்க வேண்டும். அவள் என் தங்கை. தங்கையை அண்ணன் ஏன் சிறை வைக்க வேண்டும்? கங்கணன், இப்போது நீ என்னிடம் எதுவும் பேசாதே, எந்தவித சமாதானமும் சொல்லாதே. என் முடிவை நிறைவேற்று போ. நான் இதை விரும்பவில்லை. அதிகாரம் ஆணையிடுகிறது. அடங்கி நடக்கிறேன். அதிகாரம் அனைத்தையும் செய்யும். ராஜா, சுட்டு விரல் நீட்டினால் எட்டு திசையும் நடுங்க வைக்கும் ராஜா. நான் ஆணையிட்ட போதெல்லாம் யார் நீ என்று கேட்டார்களே, அவர்களுக்கும் நானே ராஜா. ஆடச் சொன்ன போது அரசருக்கு முன்னால் தான் ஆடுவோம் என்றார்களே, அவர்களுக்கும் நானே ராஜா. அரண்மனை, அரச போகம், சட்டம், சர்வாதிகாரம் யாவும் என் கையிலே. போன வழி எதுவானால் என்ன? கிடைத்த பலன் பெரும் பலன். பொழுது விடிந்தால் நானே ராஜா. நானே ராஜா. நானே ராஜா. நானே ராஜா. நானே ராஜா. நானே ராஜா. பாளையத்து பெருமக்களே, கவலை பொங்கி கண்ணீரை சிந்த வைக்கும் செய்தி ஒன்று சொல்லப் போகிறேன். களங்கமற்ற உங்கள் முகத்தை பார்த்தால் அதை சொல்லவே என் மனம் நடுங்குகிறது. எங்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. சீக்கிரம் சொல்லுங்கள். சொல்லத்தான் நினைக்கிறேன். ஐயோ, குடிக்கிறதே நெஞ்சு. போர்க்களத்திலே புலியன பாய்வார் புறமுதுகு காட்டியதாக வரலாற்றிலே இல்லை. தூங்குங்கள் என்றால் தூங்கவே மாட்டார். தொண்டு செய்வதே கடனாக கொண்டார். ஐயோ மாங்கனி, இனி என்னால் சொல்லவே முடியாது. அவர் நினைத்தால் ஆயிரம் பெண்கள். ஆனால் இதில் என்னமோ அவருக்கு ஒரு ஆசை. குழப்பாதீர்கள், விஷயத்தை சொல்லுங்கள். தேன்மொழி, தேன்மொழி என்று தினமும் பேசுவார். அந்த சாகசக்காரியும் இழந்து மறுத்தார். நேற்றிரவு அளவு கடந்து பிதற்றினார். அளவு கடந்து பிதற்றினார். பிதற்றினாரா? பிறகு அண்ணா என்று அருகில் போனேன். வாழ்வாவது மாயம், மண்ணாவது திண்ணம் என்று பாடினான். காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா என்றான். நாடும் வேண்டாம், நகரமும் வேண்டாம், ஓடப்போகிறேன் காட்டுக்கு, வாழப்போகிறேன் துறவியாக என்றான். கதிகலங்கி போன நான் அவரை தூங்க வைத்து கண் விழித்து காத்திருந்தேன். அப்படி கடைசி சாமத்தில் தாழாமல் தூங்கிவிட்டேன். காலையில் கண் விழித்து பார்த்தேன். ஐயோ,
ஆலயத்தின் அதிபதி எங்கேயோ போய்விட்டான். இப்படி ஆயிரம் முறை என் மனதை நானே கேட்டுக்கொண்டேன். கண்களை அகல விரித்து பார்த்தேன். காண்பது கனவா என்று கூட சந்தேகப்பட்டேன். இல்லை, அத்தனையும் உண்மை. என் அண்ணன் சித்தப்பிரமை பிடித்து எங்கேயோ போய்விட்டான். என்ன செய்யலாம்? வீரர்களை அனுப்பி தேடினேன், அண்ணனை காணவில்லை. மாங்கனி, எவ்வளவு மனக்கோட்டைகள் கட்டினோம். அண்ணனை வைத்து இந்த பாளையத்தையே சாம்ராஜ்யமாக்கலாம் என்று கனவு கொண்டோம். அளிக்கவில்லை. வேற என்ன செய்வது? இந்த பாளையத்தின் பொறுப்பை உன் தலைமையிலவா போட்டுவிட்டு போயிருக்கிறார். நீதான் அண்ணா ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆமா, அரியணை காலியாயிருப்பது கூடாது. இது பாளையத்திற்கே ஆபத்து. நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஐயோ வேண்டாம், எனக்கு பதவியாசை இருப்பதாக பொதுமக்கள் நினைப்பார்கள். மன்னரை தேடி கண்டுபிடிக்கும் வரை பாளையத்தின் நன்மைக்காக இளவரசர் இப்பதவியை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இளவரசே, இது மக்களின் விருப்பம். இதற்கு தாங்கள் இணங்கத்தான் வேண்டும். எங்கள் விருப்பம் இதுதான். இசைவு தாருங்கள். அண்ணனை பிரிந்து அளவு கடந்த துக்கத்தில் இருந்தாலும் பொதுமக்களின் நன்மைக்காக இந்த சுமையை ஏற்றுக்கொள்கிறேன். மனிதனுக்கு ஆசை வரக்கூடாது. வந்தாலும் ஆசையை தூண்டும் பொருள்கள் எதிரே இருக்கக்கூடாது. இருந்தாலும் அதை அடைவதற்கு தடை இருக்கக்கூடாது. இருந்தது ஒரு தடை, எனக்கு முறிந்துவிட்டது அது. எதிரே இருக்கிறது கனி, எனக்கும் இருக்கிறது பசி. எடுத்துண்டால் தடுப்பார் யார்? பசி இல்லாமலே நீங்க உண்டால் தடுப்பார் யார்? ஆம் கங்கா, தடுப்பவர் யாரும் எதிர்ப்பும் முறிந்துவிட்டது. இனி உன் வேலைதான் வாங்கி. நீ அவனிடம் என்ன சொல்வாய்? அன்றைக்கிருந்த மாங்கனி அண்ணன் பாளையக்காரன் என்ற பெருமை மட்டுமே கொண்டவன். இன்றைக்கிருக்கும் மாங்கனி தன் இஷ்டம் போல் பாளையத்தை ஆட்டி வைக்கக்கூடியவன். அங்கலட்சண சாஸ்திரத்தின் இலக்கணம் இந்த அங்க மாளிகை என்றார். தனஞ்சயா, இப்படி ஒரு ஆனந்த கடல் உனக்கு எப்போது கிடைக்கும்? பேசாமல் ஏற்றுக்கொள் என்றேன். அதற்கும் அவன் மறுத்தா? அப்படியே அவனை மயக்கி என் மடியில் போட்டுக் கொள்வேன். கைமாற்றி உங்களிடம் கொடுப்பதற்காக. சரி போ, நாளை உலகம் நடினமாக கழிய இன்றைக்கே ஏற்பாடு செய்துவிடும். அது முடிந்தால் இந்த பாளையத்தில் எனது இடத்திலேயே உன்னை வைத்து விடுவேன். அவர் கிடைத்த பிறகு கூட குறும்புக்காரி, அந்த இடம் உனக்கு கிடைக்காது. அது என் சொந்த இடம். இந்த சீக்கிரம் போ. எல்லாம் அவன் அப்படியே அவனை மயக்க என் மடியில் போட்டுக்கொள்வேன். ஊர்மிளா கண்ணே, எப்படி வந்தாய்? எப்படி வந்தாய்? மாமா ஊர் வந்தேன். மாங்கனியை கண்டி தோழி போல் வேஷம் போட்டு என்னை தூதனுப்பி இருக்கிறாள் உங்களிடம். மாமா எங்கே? ஊருக்கு போயிருக்கிறார், படை கொண்டு வர. அண்ணா எப்படி இருக்கார்? கவலையுடன் காலத்தை கழிக்கிறேன். உங்கள் நினைவுதான் அவருக்கு. அக்கா கூட இங்கே கண்ணீரும் கம்பளமாக வாழ்கிறார்கள். மாங்கனி உன்னை எதற்காக தூதனுப்பியிருக்கிறாள்? நீங்கள் அவளை காதலிக்க வேண்டுமா? அவள் வந்தால் காதலிப்பது போல் நடியுங்கள். சில நாட்களுக்கு அந்த நாடகத்தை கச்சிதமாக நடத்துங்கள். அதற்குள் மாமா படை கொண்டு வந்து விடுவார். நேரமாகிவிட்டது, இன்னும் நான் இங்கு இருந்தால் ஆபத்து. போய் வருகிறேன். அதற்குள்ளாகவா? கொஞ்சம் பொறுத்து போகலாமே. உர்மிளா, உன்னை காணாமல் நான் எவ்வளவு கவலைப்பட்டேன் தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாடுதான் இந்த கவலை. பிறகு வானுலகம் போகலாம், கானங்கள் பாடலாம், மரணத்தின் கரங்களிலே துள்ளி விளையாடலாம். இந்த அவஸ்தைகள் அங்கே இருக்காது. நீங்கள் மண்ணுலகிலே இருக்கும் வரை இந்த மாங்கனி உயிரோடு இருந்தால் இந்த அவஸ்தைதான் உங்கள் வாழ்வுக்கு.
தோழி வேஷம் போட்டு தூது வந்தாயா? நான் இவளையும் கொண்டு வாருங்கள். பாரடி பா, உன் காதலன் படப்போகும் பாட்டை பா. கட்டுக்காவலை மீறி காதலனை பார்த்துவிட திட்டம் போட்டு என் உதவி கொண்டு உள்ளே வந்து விட்டாயே, இப்பொழுது யார் உதவி கொண்டு உன் காதலனை காப்பாற்ற போகிறாய்? எந்த மேனியை பஞ்சனையாக்கி கொள்ளலாம் என்று எண்ணினாயோ அந்த மேனி படும் பாட்டைப்பா. தங்கம் உருக்கி தணல் குழைத்து தேனாக்கி மங்காத ஒளிபரப்பும் மாணிக்க மேனிக்கு பரிசு ஒன்று. காதலியை கண்டவுடன் கரைமீறி பெருகிவிட்ட காதலுக்கு தரும் பரிசு இரண்டு. ஏமாற்றி விட்டோம் என்று எண்ணி மனப்பால் குடித்த ஏமாளித்தனத்திற்கு இது மூன்று. இன்னும் விடும், இப்போது இது போதும். கேடு கட்டவளே, எந்த முகத்தை கண்டு வந்த காரியத்தை வசமாக்கிக் கொண்டாயோ அந்த முகத்தை நீ இனி காணவே முடியாது. இவனுக்கு முகமுடியிட்டு சிறையில் தள்ளுங்கள், இவனையும் சிறையில் தள்ளுங்கள். போங்கள் போங்கள், காதல் கீதம் பாடுங்கள். பாடுங்கள் பாடுங்கள், அழிய போகும் இந்த அக்கிரமக்காரிக்கு மரண கீதம் பாடுங்கள். கத்தாதே, பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. மனிதனுக்கு ஆசை வரக்கூடாது, வந்துவிட்டால் அதற்கு தடை இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் முடிவு நல்லா இருக்காது.
துன்பம் சோகம் துயரம் கண்ணீர் வாழ்க்கை பாதையில் அர்த்தமற்ற கட்டங்கள் தேன்மொழி உல்லாசமே பிறப்பின் லட்சியம் உற்சாகமே வாழ்க்கையின் நோக்கம் பாட வேண்டும் ஆட வேண்டும் என்ன செய்தாவது எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டும் அக்கிரமக்காரன் ஏன் வந்தாய் ஒரு பெண் தனியே இருக்கும் இடத்திற்கு ஒரு ஆடவன் ஏன் வருவான் பாவம் செய்ய துணிந்து விட்டாயா பாவம் புண்ணியம் இரண்டும் உலகத்தின் இரண்டு கண்கள் பாவம் இல்லையே புண்ணியத்திற்கு மதிப்பில்லை எனக்கு நான் செய்வதுதான் முறை நான் போவதுதான் வழி அட பாவி இது ஆண்டவனுக்கு கேட்குமா வாழ்க்கை வாழ்வதற்கு அதுதான் என் லட்சியம் பைத்தியக்காரி நீ படித்ததில்லையா படித்திருக்கிறேன் உன் போன்ற பாதகர்கள் பெந்து சாம்பலாலையும் படித்திருக்கிறேன் சித்தி செதுக்கிய பொற்றிலையே உன் சிங்கார மேனியைத்தான் ஒளி மங்காத விடிகளால் பார் இன்ப சங்கீதம் பாடுவோம் வா அழைக்காது அறத்தழுவி அரை வினாடிக்குள் உயிர் தீர்ந்துவிடும் என்றாலும் தேன் போல் வரவேற்பேன் வா அரியணையில் அதிகாரம் பிறப்பித்த குரல் அடங்கட்டும் உயிர் ஒடுங்கட்டும் உடல் சாயட்டும் வில்லாடா முதல் மகனுக்கு தான் பட்டம் என்ற விதி இருக்கும் வரையில் எந்த அரசாங்கத்திலும் முதல் மகனின் கதி இதுதான் நினைவிருக்கட்டும் மகாராஜா பெரிய மகாராஜா யாரா பெரிய மகாராஜா பழைய ஞாபகத்துல சொல்லிட்டேன் உங்க அண்ணன் தண்ணி கேட்டு துடியா துடிக்கிறாருங்க நான் இங்கே தேன் கிடைக்காதா என்று தேடிக்கொண்டிருக்கிறேன் அங்கே அவர் தண்ணீர் கட்டுறாரோ கொடு கொடு தண்ணீர் என்ன பன்னீரே கொடு பன்னீர் வேண்டாம் என்றால் பழரசமே கொடு பழைய ராஜாவுக்கு இது கூடவா கொடுக்க கூடாது கொடு கொடு அப்படின்னா பழரசம் வாங்கிட்டு போட்டுங்களா உன்னை உயிரோடு விட்டிருப்பதே என் ராஜாங்கத்திற்கு ஆபத்து கேங்கா நானே தருகிறேன் கூட பிறந்த கோமகனுக்கு வேறொருவர் தரலாமா இன்பமோ துன்பமோ எதுவானாலும் என் கையாலேயான அவருக்கு கிடைக்க வேண்டும் எப்போதுமே என் அண்ணாவுக்கு என்னிடத்தில் அன்பு அதிகம் தம்பி இதை கொடு அதை கொடு என்று கேட்டுக்கொண்டே இருப்பார் இப்போதுதான் என்ன அது குறைந்தாயிருக்கும் எங்கள் சகோதர வாஞ்சை என்றென்றும் சாஸ்வதமாக நிலைத்திருக்க வேண்டும்
கங்கா, இதோ பார், இன்ப துன்பங்களுக்கு சம அந்தஸ்து கொடுக்கும் பழரசம், கோடான கோடி எண்ணங்களால் மனிதனுக்கு ஏற்படும் குழப்பங்களை தீர்த்து வைக்கும் பழரசம். இதை என் அண்ணாவுக்கு கொடு. தனஞ்சயா, இரண்டில் ஒரு முடிவுக்கு நீ வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது. இரண்டு உலகங்கள் உன்னை அழைத்தபடி இருக்கின்றன. கட்டில் உண்டு, மெத்தை உண்டு, கால் பிடிக்க தாதி உண்டு, சுற்றி வந்து நடனமிட தோகையர் மெத்த உண்டு, வட்ட நிலா ஒளியழகை வாரிவிடும் சோலை உண்டு. இட்ட அடி நோகாமல், எடுத்த அடி வேகாமல், பட்டாடை விரித்திருக்கும் பளிங்கு மணி மாடம் உண்டு. இங்கே வாராய் என அழைக்கும் காதல் உலகம் ஒருபுறம், வளையாமல் நிமிர்ந்து நிற்கும் தூக்கு மேடை, அதிலே மலைப்பாம்பு போல் சுற்றி கிடக்கும் தூக்கு கயறு, நரநரவென சுழல துடிக்கும் பச்சக்கரம், நறுக்கி போட்டு துண்டாட நான் வரட்டுமா என்று கேட்கும் கூறியவாள், எய்து கொல்லட்டுமா, இரண்டில் ஒன்று பார்க்கட்டுமா என்று கேட்கும் வில்லும் கணையும், சாக்காடு வாராய், உன் சடலத்தை வேக வைக்கும் தீக்காடு வாராய், இங்கே வாராய் என அழைக்கும் மரண உலகம் மற்றொரு புறம். இரண்டில் ஒன்று, எது உனக்கு தேவை? மலர்பாதையா, மரணப்பாதையா? என்ன யோசிக்கிறாய்? அறிவுள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டியதே இல்லை எது தேவை என்று. தண்ணீர் கொண்டு வாசிக்கிறோம். எங்கா என்ன அது? அடரசம் அண்ணன் கொண்டு கொடுக்க சொன்னார். கொடு. தண்ணீர் தண்ணீர் கத்துகிறான் பார். தண்ணீருக்கு இதோ பழரசம், பருக தெவிட்டாத பழரசம், வயிற்றுக்குள் இருந்து மூளையை பதம் பார்க்கும் அதிரசம். அடி பாவி, அதை எனக்கு கொடு கொடு. பரு பரு. தனஞ்சயா, இறுதியாகவாவது உனக்கு அறிவு வரட்டும். போக போகம் இதுதானடா புத்தி கெட்டவனே. தண்ணீர் சம்மதம் என்று சொல்லிவிடு. தண்ணீர் வேண்டாம், பழரசத்தையே பருகத் தருகிறேன். தண்ணீர் இல்லை இல்லை. இந்த சோர்ந்து கிடக்கும் உன் உடல் துளிர் விடட்டும், குடி. ஏமாந்து விட்டாயா? சரி, குடித்த பிறகாவது காதல் பிறக்கும் என்ற நம்பிக்கையில் கொடுத்தே விடுகிறேன், குடி. இந்த சுகம் உனக்கு கிடைக்காதடா இடிச்ச வாயின். இன்ப உலகத்திற்கு பாதையே இதுதான். பார், நான் படரசம் குடித்தேன், நாளையும் குடிப்பேன், நாளை மறுநாளும் குடிப்பேன். இதன் சுகம் இப்போதுதான் தெரிகிறது, உனக்கெங்கே தெரிய போகிறது. வயிறு எரிகிறது, உடம்பெல்லாம் எரிகிறது, விஷம் 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 எனக்கே கொடுத்தா, என்னே கொடுத்தா கொடுத்தா உடம்பே கொடுத்தா நீங்க குடித்துவிடு. மகாராஜா, மாங்கனி அம்மா படரசம்னு விஷத்தை குடிச்சு ஆபத்தான நிலையில இருக்காங்க. மாங்கனி கை மாறிவிட்டதா? மாங்கனிக்கு ஆபத்து. சரி போகட்டும், ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் ஆண்டார் வருவரோ இம்மாநிலத்தில் சென்றது நீ மீளாது. நீ போய் அரண்மனை வைத்து அழைத்து வந்து காட்டுகிறான். அவள் ஆத்மா சாந்தி அடையட்டும். யாரங்கே தேன்மொழியை சபைக்கு எடுத்து வாருங்க. ஓ மந்திரி பிரதானிகளே, வேல்பாளையத்து பெருங்குடி மக்களே,
கணவன் இழந்த கார்கியைப் போல் கலங்கி தவிக்க தலைவன் இழந்த நம் தாய்நாடு. தம்பிதான் வந்துவிட்டானே அரியாசனத்திற்கு என்று சந்தோஷப்பட முடியாது உங்களால். ஏன், நானும் அப்படித்தான். அண்ணன் மறைந்து நாட்கள் பல கடந்து விட்டன. அவர் எங்கிருக்கிறார் என்றும் தெரியவில்லை, என்ன ஆனார் என்றும் புரியவில்லை. எல்லாவற்றிற்கும் என்ன காரணம்? இந்த மாயக்காரிதான் அண்ணனிடம் மயங்கியது போல் நடித்திருக்கிறாள். அருகில் சென்றபோது மறந்து கொடுத்திருக்கிறாள். வித்தம் பிடித்து எங்கோ ஓடிவிட்டான். சும்மா விடலாமா இவனை? விடக்கூடாது. என்ன செய்யலாம் இவளை? நஞ்சை கொணர்ந்து வாயிலே ஊட்ட வேண்டும். நடுத்தருவில் நிறுத்தி கசையடி கொடுக்க வேண்டும். கழுத்தளவு மண்ணில் போட்டு புதைக்க வேண்டும். காய்கின்ற எண்ணெயில் போட்டு வறுக்க வேண்டும். இதில் உனக்கு என்ன வேண்டும்? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் மூளை வேண்டும். பார்த்தீர்களா இவள் கொழுப்பை? பகிரங்க மந்தத்திலேயே மன்னனை பழிக்கிறாள். இவள் என் அண்ணனை என்ன செய்திருக்க மாட்டாள்? பெரிய மாயக்காரிதான் இவள். எம்மறை ஆளுகளுக்காவது கொஞ்சம் சிந்தனை உண்டு. பரிதாபத்திற்குரியவர்களே, உங்கள் அறிவை எல்லாம் எங்கே வைத்து விட்டு வந்திருக்கிறீர்கள்? இருக்கும் இடத்தை சொல்லுங்கள், அம்மையார் எடுத்துக்கொண்டு ஓடி வருவார்கள். மன்னவர் எங்கே போனார் சொல். கூண்டிலே இருக்கும் கிளியை பார்த்து கோபுரம் எங்கே போயிற்று என்று கேட்கிறீர்களே மடையர்களே. முகத்தை திருப்பி அரியணையில் இருக்கும் அந்த அரியகட்டவரிடம் கேளுங்கள் அந்த கேள்வியை. நாளை அடக்கி பேசு. அண்ணன் மறைந்தது முன்னாலே, நாங்கள் அழுது மடிவது முன்னாலே உன்னை சீரழித்து விட முடியும் என்னாலே? நீ அழித்து விடுவாய் அதை சொன்னாலே. வீரர் பெருமக்களே, நாட்டிற்காக உங்கள் நலனுக்காக கேட்டுக் குணம் படைத்த இவளை சித்திரவதை செய்ய வேண்டும். என்ன சொல்லுகிறீர்கள்? ஆமாம், நடத்துங்கள். நடத்து. வீசு உன் வாளை. களத்திலே சந்தித்து கத்தியை சுழற்றி நீதி போர் புரியும் பரம்பரையிலே களங்கம் தூய கைவனே, நீ எதைத்தான் செய்ய மாட்டாய்? செய். உன் கோட்டை வாசல் தகர்ந்து விடப் போகிறது. உன் ஆலயம் அறந்து விடப் போகிறது. உன் வெற்றி முரசு கிழிந்து விடப் போகிறது. அதற்கு முன் நீ சித்திரவதை செய்யப்படுவாய் என்பதை மறக்காதே. சித்திரவதை செய்வாயா? சேர்ந்து விட்டார்கள் பகையவர்கள் என்றதும் தீக்குளித்த பரம்பரையிடானா? வெட்டுண்டான் கணவன் என கேட்டதும் அவன் உயிரோடு கட்டுண்ட கண்ணுக்கு வந்து விடானா? கணவன் செத்ததற்கு செத்தாளே கோப்பிருந்தே அவள் குலமிடானான்? தீர்த்து விடு என் வாழ்வை. வழித்து விடப்பட்ட உன் சென்னீரிலே இந்த பாண்டிய மண்டலம் புனிதமாகும். அதற்கு முன் உன் கடைசி பலியாக நான் இருக்கிறேன். வா. நீ மட்டுமல்ல, இன்னொரு பலியும் கூட. ஆம், தனஞ்சயன். அவனுடைய தலைமையிலே உன்னை சீரழிக்கும் நாடகம் வெகு ஜோராக நடக்கும். கங்கா, கொண்டு வா அந்த குணங்கட்டவனை. தலைமை தாங்கிய பெருமைக்காக அவன் தலையும் வாங்கப்படும். இயற்கையின் சட்டம் எப்படித்தான் நிறுவியது? எங்கோ போன விஷம் என் கைக்கு வந்தது. இந்த சித்தேடி எறிந்த எனக்கு இதுதான் கிடைத்தது. நான் மட்டுமா போவேன்? வீராதி வீரரே வருக, வெற்றிவடி வேலரே வருக, கண்ட பிரசண்ட தனஞ்சய மகாராஜாவே வருக வருக. ஆகோ குடிமக்கார், கைக்கு நகை, கழுத்துக்கு நகை, காதுக்கு நகை போடுவர் இந்த காசினியோர். தலைக்கே நகை போட்டிருக்கிறார் இந்த தனஞ்சய மகாராஜா. பாருங்க, எங்கான் உடம்பிற்கு திரசையே பிரதானம் அல்லவா? அதை காப்பாற்றும் பொருட்டுத்தான் நாம் இவருக்கு இந்த நகை அளித்தோம். தனஞ்சய மகாராஜனே, வெளி உலகை பார்ப்பதற்கு உமக்கு அருமையான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. படியின்றி பாதையின்றி பரலோகம் செல்லும் வழிகளை அதையும் பார்த்து விட்டு போ. அவர் முகமூடியை திறந்து விடுங்கள். முடிந்த கதை முழுக்கதையாக மீண்டும் தொடங்கிவிட்டதே என்றார்.
நீதிக்கு என்றுமே சாவு கிடையாதடா நெறிகட்டவனே. தூதும் சூட்சியும் வெற்றி அடைந்து கொண்டே போனால் உலக மாறிவிடும். உடன் பிறந்தே கொல்லும் வியாதியே உன்னால் நான் கெட்டேன். உணர்ச்சி வசத்தில் மதியிழந்தே. தங்கை என்ற பெயரிலே வந்த சண்டாளி அதற்கு தூபம் போட்டார். ஆலயத்தின் பெயருக்கே மாசுபடிந்தது. பரிகாரம் வேண்டாமா அதற்கெல்லாம்? ஒரே வயிற்றில் பிறந்தோ, ஒரே வட்டிலில் உணவுண்டோ, ஒரே படுக்கையில் உறங்கிறோம். ஆனால் இப்போது இருவரில் ஒருவர்தான் இருக்க வேண்டும் என்ற நிலை வந்துவிட்டது. நிச்சயமாக நான் இருக்க விரும்பவில்லை. நீ இருந்தால் நாடு தாங்காது. என்னடா வீர வசனங்களை விடுவிடுவென்று பொழிகிறாய்? அண்ணன் ஆயிட்டே என்று பொறுத்தேன். நான் உனக்கு அண்ணன்? சிச்சி, சொல்லாதே அந்த வார்த்தையை. பகைவனே என்று கூப்பிடு. பழி தீர்க்க வந்தவனே என்று அழகு. இல்லாடா, முடிய போகிறது உன் பாடு. இல்லையடா, விடிய போகிறது பொழுது. பைத்தியக்காரா, நீ பேசுவது உன் தம்பியிடமல்ல, ஆழ்பலமும் அதிகார பலமும் படைத்த செங்கணனிடம், வேல்பாளையத்து அதிபதியிடம். வேல்பாளையத்து அதிபதி? யார் கொடுத்த பட்டம்? எப்போது வந்த வாழ்வு? வீராதி வீரர்கள், வெற்றி முரசு கொட்டிய சாம்ராஜ்யாதிபதிகளே இருந்த இடம் தெரியவில்லை. நீ எந்த மூலை? கொக்கரிக்காதே, கொய்து விடுவேன் தலையை. அதைத்தான் பார்க்க போகிறேனே. பிடிங்கள் இவரை. யாரும் உனக்கு துணை வரமாட்டார்களடா. அவர்களெல்லாம் நன்றியுள்ள மக்கள். வா இறங்கி. கூட்டமாக போனால்தான் குதூகலம் இருக்கும். யாருக்குமே இந்த வாழ்வு நீடித்தது. நான் இல்லை என்றால் இது எதற்கு? தீ பரவட்டும், தீ பரவட்டும். Thank you.
நெறிமுறை தப்பிய நாடு வாழ்ந்ததே கிடையாது வரலாற்றிலே. பொற்கொல்லன் சொற்கேட்டு கோவலனை கொன்றான். புத்தமன தெரிந்தவுடன் உயிர் புறந்து வீழ்ந்தான். தென்னகத்து நீதிக்கு அந்த நெடுஞ்செழியன் சாட்சி. கேட்பார் சொற்கேட்டு கட்டழியும் நாட்டுக்கு என்னாடே சாட்சி. ஆனாலும் குற்றம் உணரப்படும் போது அதற்கு அந்த உணர்ச்சியே பரிகாரமாகிவிடுகிறது. இல்லாள மன்னா, வேதனையை விடு. வித்திய மன்னா, என்னை மன்னித்து விடு. மன்னிப்பதற்கு? நீங்கள் ஒரு குற்றமும் செய்யவில்லையே. சிறையிருந்து எனக்கல்லவா தெரியும் உங்கள் சீரான பண்பு. தனஞ்சயா, என்னை மன்னித்து விடு. கலங்காதீர்கள். வில்லாளமண்ணா, எங்களுக்கு விடை கொடு. இப்போதே போக வேண்டுமா? பாளையத்தை விட்டு வந்து பல நாட்கள் ஆகின்றன. உடம்பை ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வருகிறோம். நான் இங்கேயே இருக்கிறேன். திரும்பி வருவோம். வருகிறோம். வணக்கம். வணக்கம்.